கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலேயும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல ஆராதனைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரத்தோடு துதியோடு நம்முடைய சமூகத்திலே கிட்டி சேர்வோம். கர்த்தர் நம்மை இந்த ஆராதனைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அன்பினேசுவே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறேன் அஜீவனுள்ள தேவனே, இரக்கங்களின் பிதாவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கம்பீர சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு, விடுதலையோடு கூட ஆண்டவரே மெய் ஆராதிக்க நீர் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, மகத்துவமானவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் யா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வானாதி வானங்களில் உயர்ந்தவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று கேராபியங்களும் சேராபியங்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் யா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஒரு விஷயம் கூட உடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரி ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள எங்களை பாத்திரவான்களாய் மாற்றியிருக்கிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வரும்படியா எங்களுக்காக புதிதும் ஜீவனுள்ளதுமான ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறீரே. நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் யா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நேச மணாளனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்ம நேசரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் எங்களுக்கு நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாக்கித்தார். இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக நம்முடைய அருமையான சகோதரர் புஷ்பராஜ் அவர்கள் தொடக்க ஜபம் செய்யும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவர், இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்படுதான மன மகிழ்ச்சியான ஓய்வு நாள் காலை வேலைக்காக நன்றியுடமை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே சாட்சியின் காரியங்களையும் ஆண்டவரே கர்த்தா பிறந்த நாள்களையும் ஆண்டவரே செய்திகளையும் உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பிடுகிறோம். ஆராதனை வேலையும் உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பிடுகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் ராஜா நிறங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதனையிலே அப்பா அருமையான போதகர் அம்மாவுக்காக நன்றியுடமை ஸ்தோத்திருக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரை இம்மட்டமாய் நீர் வழி நடத்தி வந்தபடிய வழிகளுக்காக நன்றியுடமை ஸ்தோத்திருக்கிறோம். சாட்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவை பிறந்த நாளுக்காக திருமண நாளுக்காக நாங்கள் நன்றியுடமை ஸ்தோத்திருக்கிறோம். அந்த நாளிலும் ஆண்டவர் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். செய்தி கொடுக்கிறதான தேவதாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வாரந்தோறும் ஆண்டவர் வானத்தின் மன்னாவினால எங்களுக்கு போஷித்து வருகிறாரே, அதற்காக நன்றியுடமை ஸ்தோத்திருக்கிறோம். அவரை பலப்படுத்தும், பாதுகாத்து, வழி நடத்தும். இன்னும் அநேகம் ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு அவரை ஆண்டவர் நம்முடைய வார்த்தையில கேட்க முடியா இந்த உலகத்திலே அவரை வைத்ததுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர். இது உலகம் முழுதுமாய் பரம்பி ஆண்டவர் அநேகர் ஆண்டவர் இந்த சுவிசேஷ வார்த்தைகளையும் ஆண்டவர் தேவ செய்தியிலும் கேட்க முடியா ஆண்டவர் மன கண்களை திறந்துள்ள முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவர் குவாரண்டைன் நாட்களிலே ஆண்டவர் கர்த்தாவை எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்களை ஆசீர்வதித்த நல்ல தேவனே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த காலை ஆண்டவர் ஆராதனையை நிறங்களுக்கு ஆசீர்வதித்து தர முடியாது. எல்லாவற்றும் திரு ரத்தத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளும் ஆண்டவர் பிரயாசப்பட்டு ஆண்டவரை செய்கிறதான மீடியா பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியுடமை ஸ்தோத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல ஆண்டவர தன்னார்வ தொண்டர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அவர்கள் இந்த நாளிலே பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துறோம். எங்கள் ரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய பாஸ்டர்மா நம்மை கீத ஆராதனையிலே நடத்துவார்கள். நல்ல கம்பீர சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு கர்த்தரை துதித்து கரங்களை தட்டி கரங்களை கொட்டி ஆர்ப்பரித்து பாடி மகிழுங்கள். ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னால் உட்கார்ந்து
ஒரு வீடியோ பார்ப்பது போல அல்ல, அந்த பாடல் வரிகள் வரும்போது நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசுவார், உங்களை ஆற்றி தேற்றுவார், பலப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து பாஸ்டர்மா நம்மை கீத ஆராதனையிலே நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் நம் ஆண்டவராகிய தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய கிருபைகளை நினைத்து, அவர் நடத்தின அதிசய கிரியைகளை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதான ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வேளையிலையும் தனித்தனிய வீடுகளிலே நாம் இருந்து கர்த்தரை ஆராதித்தாலும் ஒரு மனதோடு கர்த்தரை துதிக்க நம்முடைய இருதயங்களை தேவன்பால் உண்மையாகவே அவருடைய அன்பினால் நிறைந்தவர்களாக கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க கிருபைக்காக முதலாவதாக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த வேளையிலையும் எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இராதபடிக்கு இந்த ஆராதனை நேரம் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரோடு கூட நாம் ஐக்கியப்படும்படியாய், கூடுதலாய் அவரோடு நெருங்கும்படியாய், நம்முடைய உண்மையான இருதயத்தை கர்த்தர் காணும்படியாக முழு இருதயத்தோடும் அவரை நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கிருபை தருவாராக. பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஆமென். ஹோசன்னா இன் த ஹையஸ்ட். லார்ட், வி லிஃப்ட் அப் யுவர் நேம் வித் அ ஹார்ட்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரேஸ். எங்களுடைய இருதயம் உம்முடைய துதியினால் நிறைந்து இருக்கிறதாண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த மேன்மையான நாமம், அந்த உன்னத நாமம், ஹல்லேலூயா. உமக்கு துதியும் மகிமையும் உண்டாவதாக. உம் பாடுவோமா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜ ராஜனே. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Nandri, 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 andavare. Hosanna, unnathathil hosanna. Ummai uyarthuvom. Ummai uyarthugirom, andavare. Ummai uyarthugirom, andavare. Engal irudhayam thudiyinal nirandirukkiradhayya. Hallelujah. Hosanna, hosanna. உன்னதத்திலோ சன்னா, ஹோசனா, உன்னதத்திலோ சன்னா. உம்மை உயர்த்திடுவோம் தூதி நிறைவோட. கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஹோசனா மகிமை செலுத்துவோம். மகிமை, மகிமை, மகிமை ராஜரா ஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் தூதி நீரோட. கர்த்தரே நீர் உயர் நீடுவீர். மகிமை ராஜரா ஜனி. Lord, we'll lift up your name.
worship your name with a heart full of praise. Be exalted, O Lord our God, set high in the highest. Ummai uyarthi edivom, thodi niraivodu kathare thiroyan niduvi. Hosanna rajarajani. Hallelujah, kathare niruyarnduduvi. மகிமை ராஜராஜனே, ஹோசன்ன ராஜராஜனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், மன நிறைவோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, முழு மனதோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, இருதயம் நன்றியால் பொங்க துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், தேவ தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஹல்லேலூயா. அருமையான பாடல். சபையில் தேவன் எழுந்திரல. ஒருவேளை ஒரே ஸ்தலத்தில் நம்ம காணப்படாவிட்டாலும் நம்ம இருக்கிற இடங்களில் கத்தர் எழுந்திரளவா, நிச்சயம் எழுந்திரளவா. நாம் கத்தரை எங்கெங்கெல்லாம் ஆராதிக்கிறோமோ, ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலேயும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டிலே ஹல்லேலூயா, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய சமூகம் உங்களை நிரப்புகிறது. விசுவாசத்தோடு பாடுவோம். கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தினுடைய துதிகள் ஸ்தோத்திரத்தின் மத்தியிலே கர்த்தர் ஹல்லேலூயா வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவ தேவனை துதித்திடுவோம். தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி ஒழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்திருளும் கிருபையால் நிலம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் இதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவருக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவருக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உயர்த்திடுவோம். அல்லேலூயா தேவருக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்படிவோம், தேவ
சாயலாய் மாறிடுவோம் அல்லேலூயா நீ வருகே அல்லேலூயா கர்த்தருகே அல்லேலூயா பரிசுத்தருகே அல்லேலூயா ராஜருகே அல்லேலூயா நீ வருகே அல்லேலூயா கர்த்தருகே அல்லேலூயா பரிசுத்தருகே அல்லேலூயா ராஜருகே வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே இயேசு மேகத்தில் வந்திடுவார் நாமும் அவரோடு சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோம் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோம் அல்லேலூயா நீ வருகே அல்லேலூயா கர்த்தருகே அல்லேலூயா பரிசுத்தருகே அல்லேலூயா ராஜருகே அல்லேலூயா தேவருகே அல்லேலூயா கர்த்தருகே அல்லேலூயா பரிசுத்தருகே அல்லேலூயா ராஜருகே ஹல்லேலூயா 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 பரிசுத்தருக்கு அல்லேலூயா என்று சொல்லி அவரை வாழ்த்துவோம் ஹல்லேலூயா 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 கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இயேசு கிறிஸ்துவே நாம் நம்பும் கன்மலை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்து நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிறிஸ்துவே நம்முடைய அஸ்திபாரமாக இருக்கிறார் அவர்கிட்ட அஸ்திபாரமாக இருக்கிறார் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை சியோனிலே கூட்டி சேர்த்திருக்கிறார் இந்த சியோனிலே நம்முடைய திட அஸ்திபாரம் நாம் நிற்கும் கண்மலை இயேசு கிறிஸ்துவே ஹல்லேலூயா அவரே அந்த கண்மலையாக இருக்கிறார் அவரிலே நாம் நிற்கிறபடியினால அவர் மேல் நம்ம சார்ந்து இருக்கிறபடியினால அவர் மேல் நாம் கட்டப்பட்டு இருக்கிறபடியினால ஹல்லேலூயா நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை பதற வேண்டிய அவசியம் இல்லை புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் நமக்கு எதிராக எழும்பினாலும் ஹல்லேலூயா அந்த திடாஸ்திபாரம் நமக்கு போதுமானதாக இருக்கிற நம்மை காக்க வல்லது அவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் நம்மை விழாமல் காக்க நம்மை எல்லா போராட்டத்தின் மத்தியிலையும் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும் ஹல்லேலூயா நான் விசுவாசிப்போர் நான் என்று அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ் நகை பவுல் சொல்லுகிறேன் என்னையே அவருடைய சமூகத்தில் படைத்திருக்கிறேன் நான் ஒப்புக் கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார் இதுவே நம்ம ஒவ்வொருடைய அறிக்கையாக இருக்குப்பதாக இந்த காலை ஓடையில் ஹல்லேலூயா நாள் மட்டுமாய் காக்க அவர் வல்லவர் நான் ஒப்புக் கொடுத்ததை அவர் காக்க வல்லவர் ஹல்லேலூயா விசுவாசத்தோடு பாடுவோமா அருமையான பாடல் ஹல்லேலூயா காலங்களை வென்று நிற்கிறதான ஒரு அருமையான பாடல் சீனதே என் திடாஸ்திபாரம் கிறிஸ்துவே அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவனான் என்றும் நம்பும் கண்மலை அவனான் என்றும் நம்பும் கண்மலை கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையாய நம்பிக்கை குரவே இயேசுவில் மாத்திரமே அசையாய நம்பிக்கை குரவே இயேசுவில் மாத்திரமே சியோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவனான் என்றும் நம்பும் கண்மலை அவனான் என்றும் நம்பும் கண்மலை புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவரே மக்கிருந்தாய் எழும்பினாலும் புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவரே நக்கெதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவனிருத்திடுவா எனக்கு எட்டாத உயர
நகரத்திலே எடுத்தவன் இருதிடுவார் சீயோனிலே எத்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவனால் இன்றும் நம்பும் கண்மலை அவனால் இன்றும் நம்பும் கண்மலை வியாதியினாலே காயம் வருந்தி பாடி மரண நிழல் சுழினோ வியாதியினாலே காயம் வருந்தி பாடி மரண நிழல் சுழினோ விசுவாசத்தில் கரத்தலவர் வாக்கினான் பெற்றிடுவே விசுவாசத்தில் கரத்தலவர் வாக்கினான் பெற்றிடுவே சியோனிலேயம் தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவனால் இன்றும் நம்பும் கண்மலை அவனால் இன்றும் நம்பும் கண்மலை மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் நீடவே மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் நீடவே தீரை வழியாம் தம் சரீரத்தினால் தீரந்தாரி தூய வழி தீரை வழியாம் தம் சரீரத்தினால் தீரந்தாரி தூய வழி சியோனிலேயும் தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவனால் இன்றும் நம்பும் கண்மலை அவனால் இன்றும் நம்பும் கண்மலை நான் விசுவாசிப்போம் இன்னார் என்றறிவேன் என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில் நான் விசுவாசிப்போம் இன்னார் என்றறிவேன் என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் மூச்சு வைரட்சிப்பரீ முடிவு வரை என்னை நடத்திடுவார் மூச்சு வைரட்சிப்பரீ முடிவு வரை என்னை நடத்திடுவார் மூச்சு வைரட்சிப்பரீ முடிவு வரை என்னை நடத்திடுவார் நான் விசுவாசிப்போ இன்னார் என்றறிவேன் என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில் நான் விசுவாசிப்போ இன்னார் என்றறிவேன் என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் மூச்சு வைரட்சிப்பாரே முடிவு வரை என்னை நடத்திடுவார் மூச்சு வைரட்சிப்பாரே சியோனிலேயும் தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவனால் இன்றும் நம்பும் கண்மலை அவனால் இன்றும் நம்பும் கண்மலை ஆமென் சியோனிலே நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவாக இருக்கிறார் ஹல்லேலூயா நன்றி அருமையான இன்னொரு பாடல் உண்டு சியோனின் மூளைக்கல் மேல் விசுவாசம் வைத்திருந்தான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை ஆமேன் ஹல்லேலூயா சியோன் மூளைக்கல் மேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் நான் ஒருபோதும் வெட்கம் அடைகிறதே இல்லை ஹல்லேலூயா நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த காலவடல அந்த வெளியேற பெற்று விசுவாசத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால ஹல்லேலூயா அதை நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறபடியினால அந்த விசுவாசத்தை கடைசி மட்டும் நான் காத்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்ங்க என்ற ஒரு சிறு ஜபத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோமா ஹல்லேலூயா அந்த விசுவாசத்தினிடத்தில் உபயோகித்தீர் ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்ங்க பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று இருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் அதுதான் ஹல்லேலூயா நம்மை உறுதியாய் காக்கும் வல்ல கேட்டகம் அது பாடுவோமா ஹல்லேலூயா நன்றியோடு மை துதிக்கிறோம் எங்கள் சியோனின் மூலைக்கல்ல ஆண்டவர் ஹல்லேலூயா மை நோக்கி பார்த்து நாங்கள் வெட்கப்படுகிறதில்லை ஆண்டவர் ஹல்லேலூயா எல்லா காலங்களிலும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது ஐயா
பூமி மேலே நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஹல்லேலூயா அதன் அலைகள் கொந்தளித்து மலைகள் அதிர்ந்தாலும் நாங்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்றால் எங்களுடைய அஸ்திபாரம் சியோனிலே இருக்கிறது ஐயா ஹல்லேலூயா எங்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலே இருக்கிறது ஹல்லேலூயா வெளியேறப்பட்ட விசுவாசத்தினால் ஹல்லேலூயா எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறேன் நன்றி ஹல்லேலூயா சியோனின் மூலைக்கல் மேல் விசுவாசம் வைத்திடும் நான் ஒரு போதும் வெட்கமடைவதில்லை ஒரு போதும் வெட்கமடைவதில்லை சியோனின் மூலைக்கல் மேல் விசுவாசம் வைத்திடும் நான் ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை ஒரே போதும் வெட்கம் அடைவதில்லை வெளியேற பெற்ற நல் விசுவாசமே பொன்னீனோ மீறார் பொக்கிஷமே உலகத்தை ஜெயிக்கும் வல்லாயுதமே ஒருதியாய் காக்கும் என் கீழகவே சியோனின் மூலைக்கல் மேல் விசுவாசம் வைத்திடும் நான் ஒரு போதும் வெட்கமடைவதில்லை ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் சாய்ந்தாலும் அலைகள் கொந்தளித்து மலைகள் அதிர்ந்தாலும் அஞ்சீடவி யாக்கோபி தேவன் உயர்ந்த அடைக்கலம் கலங்கிடவி மாட்டி சியோனின் மூலைக்கல் மேல் விசுவாசம் வைத்திடும் நான் ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை அக்கினி சோதனையில் விக்கிரம் சூழ்ந்திட்டாலோ பட்சிக்க நிருக்கிலும் பொன்னா விளங்குவே தேவன் என்னோடி இருப்பா அக்கினி ஜுவாலை என் மேல் பற்றாது கருத்துடன் காத்திடுவா விசுவாசம் வைத்திடும் நான் ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை தாய் தந்தை கைவிட்டாலும் தாங்கினோ தள்ளினாலோ நடத்துவார் தவறிடாரின் தீவ தாய் மறந்தாலோ நான் மறவேறென்றார் கருணாய் கத்தறிவ சியோனின் மூலைக்கல் மேல் விசுவாசம் வைத்திடும் நான் ஒரு போதோ வெட்கம் அடைவதில்லை ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை ஹல்லேலூயா கடந்த நாட்களில் கர்த்தர் அப்படியாய் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடிக்கு காத்தார் இதுபடியில் நாம் இருக்கிற இடங்களில் எழுந்த நின்று தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட குடும்பனால் முழங்கால் படியிடுவோம் இல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா நம்மை உண்டாக்கின நம்மை உருவாக்கின நம்மை காத்து வருகிற நம்முடைய ஜீவனுள்ள எஜமானாகிய ஹல்லேலூயா நம்முடைய கர்த்தரை இந்த வேளை நம்ம போற்றி புகழ்ந்து பாடி அவரை கீர்த்தனை பண்ணி அவரை தொழுது பணிந்து கொள்வோம் ஹல்லேலூயா 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 உண்மையாகவே கர்த்தர் நமக்கு இம்மட்டுமாக செய்த
அரிசியமான கிரியைகள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவைகள் எண்ணி முடியாத அரிசியம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை தம்முடைய கரத்தின் மத்தியில் வைத்திருக்கிறார் அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளாக நம்மை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அத்தனையும் கர்த்தர் ஹல்லேலூயா அவர் காக்கிறார் சாத்தா தொடாமல் கர்த்தர் காத்து வருகிறார் ஹல்லேலூயா இனி வருகிற நாட்களையும் கத்திரப்படியாய் செய்யும்படியாக தேவ சமூகத்தில் நாம் இந்த வேளையில ஊக்கமாய் கத்திரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா நன்றியோடு கூட நன்றியோடு கூட எம்மட்டும் அவர் நடத்துறதற்காக நன்றியோடு கூட அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இனியும் அவரை காக்க வல்லவர் அவர் நடத்துவார் ஹல்லேலூயா ஒரு ஜபமாக இந்த பாடலை பாடுவோம் உண்மையாகவே எல்லா சிருஷ்டிக்கும் எஜமானர் அவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் சர்வ சிருஷ்டியும் காப்பவர் அவர் உங்களை எண்ணியம் காக்கிறவர் அவர் எங்களுடைய இருதயத்தில் உண்மை போற்றுவோம் ஆண்டவரே உண்மை மாத்திரம் நாங்கள் போற்றி துதிப்போம் உண்மை மகிழ்படுத்துவோம் ஹல்லேலூயா அந்த வழியிலையும் இருதயத்தின் அஞ்சினால நிறைப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்படிப்பட்ட நல்ல விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய முகம் இம்மட்டமாக வெட்கப்பட்டு போகவில்லை சூழ்நிலைகள் மாறினது ஹல்லேலூயா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஹல்லேலூயா 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 அது உண்மையுள்ள உடன்படிக்கையாய் நம்மை நடத்தினதற்காக நம்மை காத்ததற்காக ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை நிறுத்தினதற்காக நிலை நிறுத்தினதற்காக ஹல்லேலூயா இந்த வேளையிலே கர்த்தரை நன்றியோடு கூட நம்ம ஸ்தோத்தரிக்க வேணும் அவர் கொடுத்த கிருபை பெரியது அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை ஹல்லேலூயா அவர் நிலை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே ஹல்லேலூயா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் பணிந்து கொள்வோமா சிருஷ்டிக்கும் எஜமானரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் கரங்களை உயர்த்தி சோத்திரிப்போமா நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு பாடுவோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் சாத்தான் தொடாமல் காப்பிரே ஹல்லேலூயா கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மீரோ ஜுவீரி ஆவி ஆத்மா சரீர உம் சுந்தவே
அதை சாத்தான் தொடாமல் கபீரி सभी नसीबारम मेरे सभी हालेलुया आलेदी चेगिरवर मेरे सभी सित्तु कुल्लवरिगिरवर मेरे हालेलुया हालेलुया बड़े बड़े दान उरे वाकदत्त मारा देते थाने मलावटी काग त्रुवा मंदे मलावटी सभी सित्तु कुल्लवरिगिर दान देते हालेलुया हालेलुया मनवाटिकारे सबैं तरयारव दीरे सबये पो शित पाद आदि जुवे सित कुल बरोब वनीरे सबैं नस्ति पार मुनीरे सबैं जीवन निकोत्रे भूमि बड़े जनते बड़े महिमे ऊपर नाड़ मांड बरे निरहित कुंडे रखरा बढ़िये नाले उम्र अड़ियोड़ गुड़ा सोतरी करो मैं याँ मैं तुझे करो एगल बगते बट कपड़ ताद वर खनमले आंड बरे हालेलुया उर दीड़ अस्ति भारा मांड बरे ईसु क्रिस्त बे निरी रखरी रूपे ने विश्वास समाई रखर नागल उर बोध बट कपड़ पोहर दी इल्ला या சூழ்நிலைகள் மாறலாம் காலம் மாறலாம் உலகத்தினுடைய கதாவே காரியங்கள் மாறலாம் இயேசுவே ஹல்லேலூயா நீர் எங்களை வெட்கப்படாமல் கதாவே எங்களை பாதுகாக்கிற தேவ நீராட்டம் நன்றி தகப்பனே நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் நம்பி இருக்கும்படி எங்களை கதாவினை தெரிந்து கொண்டிருக்கிறீரே சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் பொழுது பாக்கியம் பொழுது எங்கள் கத்தாவே உள்ளத்திலிருந்து எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோப்பா இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனமாகி நாங்கள் பாக்கியவான் தயவுக்காக இவருடைய இரக்கத்துக்காக கூடாகுடைய ஸ்தோத்திரங்களை இரடுக்கிறோம் தகப்பனே தொடர்ந்து எங்களோடு கூட கத்தத்தாங்கிறது எங்களோடு கூட போதி எங்கள் ஸ்தோத்திரங்கள் துதிகள் கர்த்தருக்கு பிரியமான பலியாய் கர்த்தாவே காணப்படுவதாக ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் தந்த இந்த நல்ல கீத ஆராதனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வாரத்திலேயும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் நம்ம அருமையான பிரதர் ஜோ அந்த பெயர்களை கூப்பிடுவார்கள் இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஜப நிலையில் இருக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் சபையார் யாவரும் அந்த பெயர்களை சொல்லி ஒரு வார்த்தையாக தேவ சமூகத்திலே நீங்கள் உச்சரித்து ஜெபம் பண்ணுங்கள் அது அந்த பிள்ளைகளுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும்
இந்த வாரத்திலையும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நான் ஜோ பண்ணுவோம். பிரதர் ஜோ, திஸ் வீக்ஸ் கிரீட்டிங்ஸ். It's a great pleasure and honor to have the wonderful privilege to pray for our dear brothers and sisters who are entering into a new year and also who are about to celebrate their wedding anniversaries. We have with us this week Brother John, who will be celebrating his birthday on the 21st of September, and Brother Christian Simon will also be celebrating his birthday on the 21st of September, followed by Sister Deborah Ferrier, who will be celebrating her birthday on the 22nd of September. And last but not least, we have that Mercila, who will be celebrating her birthday on the 24th of September. I kindly request our dear pastor to pray while we join him as a church. இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நான் ஜெபம் பண்ண பிறகு தொடர்ந்து பாஸ்டர்மா வாழ்த்து பாடலை பாடுவார்கள். நீங்களும் இணைந்து அந்த பிள்ளைகளை வாழ்த்தி இருக்கிற இடங்களிலே பாடுங்கள். அன்பு நேசுவே, இந்த வாரத்திலையும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகளை உடைய கரங்களிலே அடிமை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிங்கய்யா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுங்கய்யா. ஆண்டவரே, உடைய உத்தம ஆசீர்வாதம், உன்னத ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் சம்பூரணமாய் கட்டளையிடையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய பிள்ளைகளுடைய நன்மை உம்முடைய கிருபை தொடரட்ட. ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை நீர் விளங்கப்பன். அவருடைய வாழ்க்கை மக்களுக்காக ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் வற்றாத நீரூற்றாய் இருக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்போது நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்தி பாடுவோம். May the Lord God bless you, believer. May the Lord God bless you. Blessed Lord God to you. Blessed Lord God to you. Blessed Lord God, you believer. கிறிஸ்துவுக்குள் எங்கள் பிரியமும் மிகவும் வாஞ்சியுமான கர்மியல் உறவுகளுக்கும் தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, கவனமாக பின்பற்றும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நமது ஜப வீட்டில் நமது சபை கூடி வருவது பற்றிய ஓர் தன்னிலை விளக்கம். சபை ஒருபோதும் மூடப்படவில்லை. வழிபாட்டு தலங்கள் இந்த நாட்களிலே உலகத்தையே அச்சுறுத்தி வருகிற தொற்று நோய் காரணமாக மார்ச் 22 முதல் ஆகஸ்ட் 31 வரை மூடப்பட்டிருந்தன. செப்டம்பர் 1 முதல் சில கட்டுப்பாடுகளுடன் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் சபைகளை திறக்கலாம், வழிபாட்டு தலங்களை திறக்கலாம் என்ற அறிவிப்பினை அரசு தந்திருக்கிறது. இந்த தளர்வுக்கான காரணம் என்ன? தொற்று பரவுதல் குறைந்துவிட்டது என்பதினாலே அல்ல, அதிகரித்திருக்கிறது. ஆனால் தொடக்கத்திலே வாழ்வா வாழ்வாதாரமா என்று ஒரு கேள்வி வரும்போது வாழ்வுதான் முக்கியம், வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஊரடங்கு லாக்டவுன் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை அரசு மக்கள் நலன் கருதி விதித்தது. ஆனால் வாழ்வையும் காப்பாற்ற முடியவில்லை, வாழ்வாதாரமும் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையிலே வாழ்வாதாரத்தையாவது தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினாலே சில கட்டுப்பாடுகளுடன் நம்முடைய நலன் கருதி அரசு சில தளர்வுகளை அறிவித்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் வழிபாட்டு தலங்களை திறக்கலாம் என்ற ஒரு தளர்வு. இந்த வழிபாட்டு தலங்களை திறப்பதிலேயும் நல்ல வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டுப்பாடுகளை அரசு விதித்திருக்கிறது.
அந்த கட்டுப்பாடுகளுடன் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் வழிபாட்டு தலங்களை திறக்கலாம். இந்த அரசு கட்டுப்பாடுகள் ஒருவேளை நம்முடைய ஆராதனை முறையிலே சில சிக்கல்களை உருவாக்குகிறது. பிரியமானவர்கள், இதை குறித்து நான் ஆழ்ந்து சிந்தித்தேன். ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என்ன சிக்கல்கள்? ஒன்று, 10 வயதுக்கு குறைவான பிள்ளைகள் வழிபாட்டு தலங்களுக்கு வரக்கூடாது, ஆராதனையிலே பங்கெடுக்கக்கூடாது. நல்லது தான், ஏனென்றால் சிறு பிள்ளைகளை எளிதாக தொற்று பற்றி கொள்ளும். அவர்களுக்கு வரும் பாதிப்பு அதிகமாக இல்லாவிட்டாலும் தொற்று பரவுவதற்கு காரணிகளாக அவர்கள் மாறக்கூடும், கேரியர்ஸாக அவர்கள் மாறக்கூடும். அதனால் சிறு பிள்ளைகள் ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டாம், அந்த பிள்ளைகளை அங்கே கட்டுப்படுத்தி வைப்பதும் சிரமம் என்று நல்ல ஒரு ஆலோசனை. ஆனால் சிக்கல், இப்போ நம்முடைய சபை ஊழியத்திலே மிக ஈடுபாடாக இருக்கிற சகோதரர் ஜேம்ஸ், சகோதரர் செல்வம், சகோதரர் விஜய், சகோதரர் பாலாஜி, இப்படி சில பேர்களை எடுத்துக்கொள்வோம். இப்போ அவங்க தங்களுடைய பிள்ளைகளை எங்கே விட்டு விட்டு வருவார்கள்? ஒருவேளை தங்களுடைய மனைவிமாரை பார்த்து, நீ பிள்ளைய பார்த்துக்கோ, நான் மாத்திரம் போயிட்டு ஆராதனைக்கில் பங்கு பெற்றுட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிட்டு வர முடியுமா? இல்லை நான் ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வரேன், நீ பிள்ளைய பார்த்துட்டு நான் வந்த பிறகு நீ ஒரு ஆராதனைக்கு தனியாக போயிட்டு வா என்று சொல்ல முடியுமா? பிள்ளைகளை எப்படி வீட்டிலே தனித்து விட்டு விட்டு வருவது? அதுவும் குறிப்பாக பொறுப்பில் இருக்கிறவர், இது ஒரு சிக்கல். இரண்டாவதாக, 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வழிபாட்டு தலங்களிலே ஆராதனையிலே பங்கெடுக்கக்கூடாது. இதுவும் ஒரு நல்ல வழிகாட்டுதல் தான். ஏனென்றால் அந்த வயது முதிர்ந்தவர்களை தொற்று எளிதாக பற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பொதுவாகவே வயது முதிர்ந்தவர்கள் ஆராதனையிலே பங்கு பெற மிகவும் விரும்புவார். ஒருவேளை பெருசு நீ வீட்டில் கடை, நாங்கள் போய் ஆராதனையில் பங்கு பெற்றுட்டு வரோம் என்று முதியவர்களை வீட்டில் விட்டு விட்டு வர முடியுமா? பிரியமானவர்களே, வயது அதிகமாக அதிகமாக ஆன்மீகத்திலே ஈடுபாடு கூடுதலாக இருக்கும். வழிபாட்டு தலங்கள், புனித தலங்கள் எல்லாம் போக வேண்டும் என்று பெரியவர்கள் விரும்புவார்கள். அவர்களை வீட்டில், இன்னும் வயது அதிகம் முதிர்ந்தவர் வீட்டிலே தனியாக விட்டுவிட்டு வர முடியாது. இதுவும் ஒரு சிக்கலாக இருக்கிறது. மூன்றாவது, உடல் நலிவுற்றோர். உடல் நலிவுற்றோர் வழிபாட்டு தலங்களிலே ஆராதனையிலே பங்கெடுக்கக்கூடாது. குறிப்பாக சர்க்கரை நோய், இதய நோய், காச நோய், நுரையீரல் சம்பந்தமான ஆஸ்துமா போன்ற நோய், இப்படிப்பட்ட நோய் உள்ளவர்கள் ஆராதனையிலே பங்கெடுக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த விஷக்கிருமி, நுண்கிருமி அவர்களை தொற்றுவது மிக எளிதாக இருக்கும், உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு சின்ன குறிப்பை பார்த்தேன். ஏ ஸ்டடி கண்டக்டட் பை த மெட்ராஸ் டயபெட்டீஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் A study conducted by the Madras Diabetes Research Foundation, which was supported by the Indian Council of Medical Research, suggests that 1 out of every 10 people in Tamil Nadu is diabetic. அதனுடைய பொருள், நம்முடைய தமிழ்நாட்டிலே 10 இல் 1 சர்க்கரை வியாதியினாலே கஷ்டப்படுகிறார். அதாவது 10 விழுக்காடு சர்க்கரை வியாதியினாலே கஷ்டப்படுகிறார். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் ஆராதனைக்கு வர வேண்டாம், வழிபாட்டு தலங்களுக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் அது நல்ல வழிகாட்டுதல். 10 விழுக்காடு சபையார் சபைக்கு வர முடியாது. எனக்கு தெரிந்த சில குடும்பங்களிலே கணவனுக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறது, மனைவிக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறது. அப்போ அவர்கள் கணவன் மனைவியாக வர முடியாது. அநேகருக்கு இதய நோய் இருக்கிறது, காச நோய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் மாத்திரமல்ல, தொடர் காய்ச்சல், தொடர் இருமல், இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்கிறவர்களும் ஆராதனையில் பங்கெடுக்க முடியாது. ஒருவேளை கணக்கு பார்ப்போம் என்று சொன்னால், இந்த விதிமுறைகளின்படி 50 விழுக்காட்டுக்கு அதிகமான பேர் ஆராதனையிலே பங்கெடுக்க முடியாது. இன்னொன்று,
சமூக இடைவெளியை குறித்த வழிகாட்டுது. குறைந்தது முன்னும் பின்னும் பக்கவாட்டிலே 6 அடி இடைவெளி விட்டு இருக்க வேண்டும். ஒரு நல்ல வழிகாட்டுது. ஏனென்றால் ஒருவர் தும்மும்போது அந்த எச்சில் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்றும்போது ஒரு நாளைக்கு குறைந்தது 6-7 ஆராதனைகள் வைக்க வேண்டும். 6-7 ஆராதனைகள் வைக்க வேண்டும். ஒரு ஆராதனைக்கு மறு ஆராதனைக்கு இடையிலே கிருமி நாசினி கொண்டு உள்ளும் புறம்பமாக நாம் மேற்கொள்ள வேண்டிய துப்புரவு பணி, அது கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஒரு ஆராதனைக்கு மற்ற ஆராதனைக்கும் இடையில். பிரியமானவர்களே, 1 மணி நேரம் ஆராதனை என்றாலும் அதற்கொரு 7 மணி நேரம், துப்புரவு பணிக்கு ஒரு 7 மணி நேரம், 14 மணி நேரம், காலை 6 மணியிலிருந்து மாலை 8 மணி வரை, அதான் அரசு விதித்திருக்கிற நேர கட்டுப்பாடு. இடைவிடாமல் 14 மணி நேரத்திலே 6 ஆராதனைகள் நாம் நடத்த முடியும். அதற்குரிய துப்புரவு பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். இடைப்பட்ட நேரத்தில் ஒரு ஆராதனைக்கு வந்தவர்கள் வெளியேறுவது, அடுத்த ஆராதனைக்குள் வருகிறவர்கள் துப்புரவு பணி நடக்கும்போது வெளியே காத்திருப்பது, அப்போது அங்கே கூடுகிற கூட்டத்தை தவிர்க்கும்படியாக தன்னார்வ தொண்டர்கள் எடுக்க வேண்டிய முயற்சி, இதெல்லாம் பெரிய சிக்கல்களாக சவால்களாக இருக்கிறது. 5வது, பல ஆராதனைகள் நடத்துவதில் உள்ள இன்னும் சில பிரச்சனைகள். இப்படி பல ஆராதனைகள் நடத்தும்போது முன்பதிவு செய்வது கட்டாயமாகிறது. குறிப்பிட்ட இருக்கைகள் இருக்கின்றன. ஒருவேளை எண்ணிக்கை அதிகமாக வந்துவிட்டால் அவர்களை வெளியே நாம் நிறுத்த முடியாது. இடம் நிரம்பிவிட்டது, வீட்டுக்கு போங்கள் என்று சொல்ல முடியாது. முன்பதிவு செய்வது கட்டாயமாகிறது. ஆராதனை நேரம் குறுகிய நேரமாக, 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் என்பது கூட சாத்தியமில்லை. ஒரு சில தூர இடத்திலிருந்து அவருடைய பயண நேரமே 3-4 மணி நேரம் ஆகிறது. அதில் 1 மணி நேரம் ஆராதனைக்காக அவர்கள் அவ்வளவு பயணித்து வர வேண்டியிருக்கிறது. இந்த 6-7 ஆராதனைகளிலே ஒரே செய்தியா, ஒரே செய்தியாளரா, இல்லை ஒவ்வொரு ஆராதனையும் வெவ்வேறு செய்தியா, வெவ்வேறு செய்தியாளர்களா என்று இருக்குமானால் ஒரே சபைக்கு ஒரே செய்தியாக இன்றைக்கு அமையாது. அது மாத்திரமல்ல, பல செய்தியாளர்களை நாம் பயன்படுத்துவோமானால் சிலர் துப்பறி ஆரம்பிப்பார்கள். யார் எந்த சர்வீஸில் யார் பேசுகிறா, எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்காது என்ற ஒரு சின்ன கேள்வியும் வரும். பிரியமானவர்களே, ஒரு சில ஆலோசனை, ஒரு பிரசங்கத்தை ஒளிப்பதிவு செய்து மற்ற ஆராதனைகளிலே அதை நாம் ஒளிபரப்பலாம் என்ற ஒரு ஆலோசனை. 5 ஆராதனைகளிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியை, பதிவு செய்யப்பட்ட ஆராதனையை ஒளிபரப்பலாம் என்று சொன்னால் அந்த முதல் ஆராதனையும் பதிவு செய்து ஒளிபரப்பி விடலாமே. சிலர் பதிவு செய்யப்பட்ட ஆராதனைக்கு இல்லை, நான் நேரடியாக உள்ள ஆராதனைக்கு வர வேண்டும் என்று விரும்புவார். ஒரு ஆராதனையிலே பதிவு செய்து மற்ற 5-6 ஆராதனைகளிலே அதை ஒளிபரப்பலாம் என்று சொன்னால் பதிவு செய்த ஒரு ஆராதனையை முதல் ஆராதனையிலும் ஒளிபரப்பலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த ஆராதனையை நேர அலையிலே வீட்டில் இருப்பவர்களுக்காக, முதியவர்களுக்காக, வர இயலாதவர்களுக்காக, உடல் நலிவுற்றோருக்காக நேர அலையிலே நாம் அதை ஒளிபரப்பும்போது அதைத்தான் அவர்கள் சார்ந்திருக்கிறார். ஒருவேளை இங்கே மின்தடையோ, இல்லாவிட்டால் இணையத்தில் சில சிக்கல்களோ, சில தொழில்நுட்ப கோளாறோ வரும்போது அந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடும். அந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடும். இது நேரலையில் உள்ள ஒரு குழப்பம். அது மாத்திரமல்ல, 5-6 ஆராதனைகளாக நடத்தும்போது
அநேக ஊழிய பணிக்குழுக்கள் தன்னார்வ தொண்டர்கள் தேவைப்படுகிறார். நம்முடைய பிஏ சிஸ்டம், வீடியோகிராஃபி, அரேஞ்ச்மெண்ட், இப்படி எல்லாவற்றிற்கும் அநேக தன்னார்வ தொண்டர்கள் தேவைப்படுகிறார். அப்போ அநேக ஆராதனைகள் வைப்பதற்கு நடைமுறை சிக்கல்கள் இவைகள் இருக்கின்றன. நம்முடைய சபையை பொறுத்தவரை ஆறாவது பாட்டு பாட தடை, பாடகர் குழுவுக்கு தடை. அதுவும் ஒரு நல்ல வழிகாட்டுதல் தான். எல்லாரும் சத்தமாக பாட்டு பாடும்போது எச்சில் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். சில சபைகளில் நீ யாரும் வாய் திறந்து பாடக்கூடாது, மனதிற்குள்ளாகவே பாடிக்கொள்ளுங்கள், இங்கே பாட்டு நடத்துகிற மாத்திரம் பாடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சில சபைகளில் இந்த பாடல்களை பதிவு செய்து ஆராதனையில் போடுகிறார்கள். ஆனால் விசுவாசிகள் வாய் திறந்து பாடக்கூடாது என்ற தடை விதித்திருக்கிறது. பாடகர் குழுவும் அதனாலே தடை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வேதாகமத்தில் ஆராதனை முறைமையில் பாடகர் குழுக்களை நியமியுங்கள் என்று ஒரு ஆலோசனை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆராதனை முறை கம்பீர சத்தமாய் ஆனந்த சத்தமாய் பாடி கர்த்தரை துதி செய்வது. அப்போ இந்த சூழ்நிலையில் தற்போது அது இயலாத ஒன்றாக இருக்கிறது. முகக்கவசம் அறிவது, அதுவும் வாய் மூக்கு நன்றாக மூடி இருக்கும்படியாக முகக்கவசம் அணிவது மிக கட்டாயம். இதில் உள்ள சிக்கல் என்ன? ஏழாவது, இன்றைக்கு அநேகர் தூர இடத்திலிருந்து வருகிறார்கள். அவருடைய பயண நேரம், ஆராதனை வேளை, தொடர்ந்து 4-5 மணி நேரம் முகக்கவசம் அணிந்திருப்பது ஆரோக்கியமானதா? இன்றைக்கு சில நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கொரோனா தொற்று போன பிறகு 2வது அலை என்று சொல்லி இந்த முகக்கவசம் அணிகிறதுனாலே பல கேடுகள் அநேகருக்கு வரக்கூடும் என்று. கண்டிப்பாக சிலராலே இப்படி நீண்ட நேரம் முகக்கவசம் அணிந்து கொண்டு இருக்க முடியாது. எட்டாவது, அன்பின் விருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் சமைத்து பரிமாற முடியாது. ஆனால் நம்முடைய சபை தொடங்கின நாள் முதற்கொண்டு நம்முடைய சபையின் ஒரு மகிழ்ச்சியான ஆராதனை பகுதி அன்பின் விருந்து. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அது தேவையான ஒன்றும் கூட. சிலர் மிக தொலை தூரத்திலிருந்து வருகிறார். அவங்க ஆராதனை முடித்து வெளியே ஹோட்டலையும் இந்த நாட்களில் சாப்பிட முடியாது. வீட்டில் போய் சமைத்து சாப்பிடுவது என்பது நடைமுறையில் ஏற்புடையதல்ல. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காமல் அனுப்புவதும் எனக்கு உடன்பாடு இல்லை. இது ஒரு சிக்கல். ஒன்பதாவது, அரசு வழிகாட்டுதலின்படி நம்முடைய சபைகளிலே திருவிருந்து கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இவ்வளவோ மகிழ்ச்சியாக பயபக்தியாக நாம் இந்த திருவிருந்தை ஆசரித்து வந்தோம். இடையில் ஆன்லைன் திருவிருந்து வந்தது, குரியர் திருவிருந்து வந்தது, இப்போ பார்சல் திருவிருந்து வந்திருக்கிறது. ஒரு சின்ன குப்பியில் கொஞ்சம் திராட்சை ரசம், அதை மூடி அதுக்கு மேலாக இந்த வேஃபர் என்று சொல்லுகிற அந்த வட்டமான ஒரு அப்பத்தையும் சீல் பண்ணி பார்சலாக கொடுக்கிறார். அதுவும் பாதுகாப்பானதா என்றால் இல்லவே இல்லை. அதுவும் பாதுகாப்பானதா என்றால் இல்லவே இல்லை. ஆனால் சில சபைகளில் இந்த பார்சல் திருவிருந்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எடுக்கிற முறை அது மிக முக்கியமானது. ஏதோ கொஞ்சம் ரசம் குடிக்கிறோம் என்பதல்ல, ஏதோ சபைக்கு வந்து தீர்த்தம் வாங்கி கொண்டு போகிறோம் என்பதல்ல. இந்த திருவிருந்து இந்த நாட்களிலே நாம் வழக்கம் போல நடத்த முடியவில்லை. 11வது, நாம் சபை கூடி வருவது ஏன்? அநேகர் சொல்லுகிறார்கள், சபை கூடுதலை விட்டுவிடாமல், சபை கூடுதலை விட்டுவிடாமல், சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. ஆனால் சபை கூடி வருவதனுடைய நோக்கம் என்ன? அநேகர் எபிரேயர் 10:24-25 வசனங்கள், 25 வசனத்தை சொல்லுவார். 24 இருந்து நான் வாசித்து காட்டுகிறேன்.
மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி, that we may be provoked, that we may be prompted for love, our charity and good works. ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்போ எதற்காக சபை கூடி வருகிறோம்? நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும், கன்சிடர் பண்ணணும். இந்த சொல் கிரேக்க மொழியில் அப்சர்வ் ஃபுல்லி, நல்லா அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க, அவங்கள பாருங்க, பிஹோல்ட், நல்லா கவனிங்க. ஏன் நாம் அவர்களுக்கு அன்பு காட்டும்படியாக, நாம் சில நற்கிரியைகளை அவர்களுக்கு செய்யும்படியாக, அப்போ அவர்களை பார்த்து விசாரித்து பேசி அவர்கள் சூழ்நிலைகளை அறிந்து அவர்கள் தேவைகளை அறிந்து நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி. ஏதோ சபையில் வந்து பார்சல் திருவிருந்தை வாங்கி கொண்டு காணிக்கை போட்டு விட்டு போகும்படியாக அல்ல, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி நம்ம சபை கூடி வருகிறோம். அதை விட்டு விடுகிறவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் மத்தியிலே நமக்கு இருக்கிற சிக்கல், ஒருவரை பார்த்து பேச முடியாது. மாஸ்க் அணிந்திருக்கும்போது அவர்கள் சிரிக்கிறார்களா கோபப்படுகிறார்களா என்று கூட நமக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, ஆராதனை முடிந்தவுடனே போ 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 என்று விரட்ட வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த ஆராதனைக்கு மற்றும் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஒருவரை சந்தித்து பேச நேரம் கிடையாது. இது ஒரு நடைமுறை சிக்கலாக இருக்கிறதே நான் காண்கிறேன். 12வது, இன்னும் பொது போக்குவரத்து முழுமையாக சீர்படவில்லை. அரசு பேருந்துகள், நம்முடைய மாநகராட்சி பேருந்துகள் ஒருவேளை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு சீட்டுக்கு ஒருவர் என்று சொன்னாலும் ஒரு சீட்டுக்கு அடுத்த சீட்டுக்கும் இடையில் 6 அடி இடைவெளி இல்லை. முந்தின சீட்டுக்கும் பிந்தின சீட்டுக்கும் நிச்சயமாக 6 அடி இடைவெளி கிடையாது. இன்னொரு பக்கத்தில் வந்து உட்காரும்போது நான் கேள்விப்பட்டேன், அதை தடுப்பதற்கு அங்கே உள்ள நடத்தினரோ அரசு அதிகாரிகளோ எந்த முயற்சி எடுப்பதில்லை. அது மாத்திரமல்ல, சிலருடைய குறைபாடு பஸ்ஸுக்காக காத்திருக்கிற இடத்துல சமூக இடைவெளியை பின்பற்ற இயலவில்லை. பஸ்ஸுக்காக காத்திருக்கிற இடத்துல சமூக இடைவெளியை பின்பற்ற இயலவில்லை. இப்போது நீங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி இந்த பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தி வாருங்கள் என்று நான் எப்படி சொல்லுவது? அதுவும் தூர இடத்திலிருந்து வருகிறவர்களுக்கு. பிரியமானவர்களே, இன்னும் ஆட்டோ கேப் போன்றவைகளும் அவ்வளவு பாதுகாப்பாக இந்த நாட்களிலே கருதப்படவில்லை. தொடர்வண்டி சேவையும் இன்னும் தொடங்கவில்லை. இந்த நாட்களிலே எப்படி நாம் சபையாக கூடி வருவது? இதுவும் ஒரு சிக்கல். சிலர் சொல்லலாம், வரக்கூடியவர்கள் வரலாம், மற்றவங்க வரட்டா பரவாயில்ல, வீட்டிலேருந்து பார்க்கட்டும். பிரியமானவர்களே, வரலாம் என்றால் எல்லாரும் வர வேண்டும், எல்லாரும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. 14, இப்படி ஒரு நாளைக்கு 6-7 ஆராதனைகள் நடத்தும்போது சிறு பிள்ளைகள் ஊழியங்கள், குழு கூட்டங்கள் கர்த்தருடைய நாளிலே நாம் நடத்த முடியாது. அது மாத்திரமல்ல, வார நாட்களிலேயும் குழு கூட்டங்களை நடத்த இயலவில்லை. ஏனென்றால் பொதுவாக நம்முடைய குழு கூட்டங்கள் ஆரம்பிப்பதே 7 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். ஆனால் இன்றைக்கு 8 மணிக்குள்ளாக வழிபாட்டு தலங்கள் மூடப்பட வேண்டும். அதனால் குழு கூட்டங்களை வார நாட்களிலேயும் மாலையிலே நடத்த முடியவில்லை. இது எல்லாவற்றிலும் மிக முக்கியமான ஒன்று. இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வருகிற பக்தர்கள், விசுவாசிகள், உறுப்பினர்கள் பின்பற்றுகிறாளா என்பதை கவனிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட வேண்டும். அவங்க மாஸ்க் சரியாக அணியலைன்னா போய் சொல்லணும். மூக்கு வாய் மூடி மாஸ்க் அணியலை அப்படின்னா சொல்லணும். ஒருவேளை வயது முதிர்ந்தவர்கள், நோயுற்றவர்கள் தெரிந்தால் சொல்லலாம். இதற்காக ஒரு கண்காணிப்பு குழு வேண்டும். சமூக இடைவெளி விட்டு உட்கார்ந்துருக்கிறாளா என்றெல்லாம் பார்ப்பதற்கு. ஒருவேளை அரசு அதிகாரிகள், களப்பணியாளர்கள் வரும்போது
அது மீறப்பட்டிருப்பதை பார்ப்பார்கள். ஆனால் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும்போது யாரோ ஒருவர் சரியாக மாஸ்க் அணியலை, அதை அரசு அதிகாரிகள் பார்ப்பார்களானால் அவர்களுக்கு அபராதம் போடலாம், அந்த சபைக்கு அபராதம் போடலாம், இன்னும் அந்த ஜெப வீட்டை சீல் வைக்க வேண்டுமானாலும் சீல் வைக்கலாம். இதுவும் இன்றைக்குள்ள நடைமுறை சிக்கல். ஒருவேளை ஒரு ஆராதனை முடிந்து எல்லாரும் வெளியே போகும்போது இன்னொரு ஆராதனைக்கு உள்ளே வருகிறார்கள், அங்கே கூட்ட நெரிசலாக இருக்கும். பிரியமானவர்களே, நாமும் நெரிசலை விரும்பவில்லை இந்த நாட்களிலே. ஆனால் இது பெரிதான பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடும். இந்த சூழ்நிலையில் நமது ஏற்பாடு இணையவழி ஆராதனை தொடர்கிறது. இணையவழி ஆராதனை என்று சொன்னால் பிரியமானவர்களே ரொம்ப சிரமமான ஒன்று. முன்னதாகவே அதை ஒளிப்பதிவு செய்ய வேண்டும். தொடக்க ஜபம், சாட்சிகள், பிறந்தநாள், வேத வாசிப்பு என்றெல்லாம் வருகிற காரியங்களை தொகுத்து எடிட் பண்ண வேண்டும். வசனங்களை சேர்க்க வேண்டும். பல மணி நேரம் எடிட் பண்ணின பிறகு ரெண்டரிங் என்று சொல்லுகிறார்கள், அதற்கு சில மணி நேரங்கள் ஆகும். ரெண்டரிங் முடித்துவிட்டு அதை அப்லோட் பண்ண வேண்டும், அதற்கு சில மணி நேரங்களாகும். இவ்வளவு பிரயாசத்தோடு தான் இந்த இணையவழி ஆராதனை உங்களுடைய இல்லம் தேடி வருகிறது. இது எளிதான ஒன்று அல்ல. ஒரு ஆராதனையிலே நேரடியாக ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்கும், பிரியமானவர்களே, இதை முன்பதாகவே பதிவு செய்து எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணி அப்லோட் பண்ணுவதற்கும் அதிகமான சிரமங்கள் உண்டு. ஆனாலும் இந்த சூழ்நிலையிலே அருமையான ஊடகத்துறையினர் இந்த சிரமங்களை மேற்கொண்டு செய்து வருகிறார்கள். அது தொடர். அதே வேளையிலே தனிநபர் பிரார்த்தனைக்காக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கண்டிப்பாக கடுமையாக கடைபிடித்து தனிநபர் பிரார்த்தனைக்காக நம்முடைய ஜப வீடு காலை 9 மணி முதல் மாலை 6 மணி மட்டுமாக வார நாட்களிலே திறந்திருக்கும். தயவு செய்து இந்த ஒழுங்கு முறைகளுக்கு வருகிறவர்கள் ஒத்துழைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். 3வது நமது ஏற்பாடு, ஆராதனைகள், சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய ஜப வீட்டிலே பெரிய திரையிலே ஒளிபரப்பப்படும், வெப்காஸ்ட் பண்ணப்படும். வீட்டிலே திறன்பேசி இல்லாதவர்கள், வீட்டிலே ஒருவேளை குடும்பத்தை ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள், ஆராதனையிலே விடுதலையோடு பங்கு பெற முடியாமல் இருக்கலாம், அவர்கள் ஜப வீட்டில் உள்ள இந்த வெப்காஸ்டிங், இந்த ஒளிபரப்பில் பெரிய ஸ்க்ரீனில் மெகா ஸ்க்ரீனில் உள்ள ஒளிபரப்பில் வந்து பங்கு பெறலாம். அப்படி வருகிறவர்களுக்கு 2 நிபந்தனை. 1, சனிக்கிழமைக்குள்ளாக அவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும். அப்படி தான் இருக்கை ஒதுக்க முடியும். சனிக்கிழமைக்குள்ளாக முன்பதிவு செய்ய வேண்டும். 2வது, அரசு விதித்திருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு முற்றுமாக ஒத்துழைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து ஆராதனையிலே பங்கு பெறலாம். அதே போல் சிறப்பு நிகழ்ச்சிகளும் சபையிலே வெப்காஸ்ட் பண்ணப்படுகிறது. இப்போது உள்ள ஒரு ஏற்பாடு, தசம பாகம், காணிக்கை, சிறப்பான ஊழியங்களுக்கான உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் அளிப்பதற்கு 3 வகைகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1, அந்தந்த தொகையை, உங்கள் விதையை அந்தந்த வங்கி கணக்கிற்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஒருவேளை அதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் ஊழியத்தில் உதவி செய்கிறவர்கள் உங்களிடத்தில் வந்து உங்களுடைய காணிக்கை பங்களிப்பை சேகரித்து கொள்வார். அது என்னிடத்தில் வரும்போது உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். 3வது, நேரடியாக என்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நம்முடைய ஜெப வீட்டை தொடர்பு கொண்டு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம். நீங்கள் வந்து சந்திக்கும்போது அரசு வெளியிட்டிருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்.
அது மாத்திரமல்ல இப்போதுள்ள ஏற்பாடு தேவதேவைக்காக ஆலோசனைகளுக்காக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம். என்னை உங்கள் பாஸ்டர்மாவை ஒருவேளை எங்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் சபை எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் இந்த செய்தி எங்களுக்கு உடனடியாக வந்துவிடும். பிரியமானல் இப்போதுள்ள ஏற்பாடு வைபவங்கள் சுகதுக்க நிகழ்ச்சிகள் அரசு விதித்திருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் படி நன்றாக உங்களுக்கு சபை நடத்தி கொடுக்கும். உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். அதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்போதுள்ள ஏற்பாடு நமக்காக இரண்டு புலனங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது. குவாலிட்டி ஷேர்ஸ் காமேல் கிட்ஸ் கார்னர் அதில் இணைந்து கொள்ளுங்கள். இங்கே உள்ள நிகழ்ச்சிகள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு ஜபசங்கிலி இருக்கிறது. ஒவ்வொரு சனி ஞாயிறு மாலைகளில் ஜூம் வழியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யாத்திராகமும் 10:8-9. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சில பல தளர்வுகளை பார்வோன் அறிவிக்கிறான். நீங்கள் இங்கேயே ஆராதிச்சுக்கலாம், ஏன் அங்கே போய் ஆராதிக்கணும், பக்கத்திலே போயிட்டு வந்துடுங்க, நீங்கள் மாத்திரம் போயிட்டு வந்துடுங்க, ஆடு மாடுகளாக விட்டுப்போங்கன்னு சொல்லி பல தளர்வுகளை அவன் அறிவிக்கிறான். ஒரு காலகட்டத்தில் மோசையும் ஆரோனையும் அவன் அழைக்கிறான். எப்படி இன்றைக்கு மத தலைவர்களை கூப்பிட்டு அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ அதே போல் மோசையும் ஆரோனும் மீண்டுமாக ஒரு முறை பார்வோன் இடத்துல அழைக்கப்பட்டார். அப்போது பார்வோன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், பெர்மிஷன் கொடுக்குறான். பெர்மிஷன் கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்குறான், யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். யார் யார் போகிறார்கள்? அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் பிள்ளைகளோடும், எங்கள் முதியோரோடும், எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டி கொண்டு போவோம். எதுக்கு ஆடு மாடுகள்? நம்ம வீட்டில் இருக்கிற பூனை நாயெல்லாம் கூட்டு போவோம் என்றால் அதல்ல. இந்த ஆடு மாடுகளை பலி செலுத்தி தான் அவர்கள் அங்கே ஆராதிக்க வேண்டும். அதனால் அந்த பலி காணிக்கையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் போவோம். ஏனென்றால் ஆராதனையை குறித்து மோசே சொல்லுகிறான், கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். ஒவ்வொரு ஆராதனையும் அது ஒரு பண்டிகை. ஒவ்வொரு ஆராதனையும் நாம் கர்த்தர் கொண்டாடுகிற பண்டிகை. அந்த பண்டிகையிலே முதியோரோடும் சிறு பிள்ளைகளோடும் பாலுண்கிற குழந்தைகளோடும் குமாரரோடும் குமாரத்திகளோடும் நல்ல நம்முடைய பலிகளோடும் விடுதலையோடு ஆராதனைக்கு வந்து கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். அந்த நாள் விரைவில் வர நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் மனமிறங்கி இந்த கொரோனாவை இந்த பூமியிலிருந்து அகற்றுவாரானால் விடுதலையோடு கூட நாம் வந்து ஆராதிக்க முடியும். அதற்காக நம்ம எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபிப்போம். பிரியமானவர்களே, வீடுகளில் முதியோர் இளைஞர் குமாரர் குமாரத்திகள் சிறு பிள்ளைகள் உடல் நலிவுற்றோர் எல்லாரோடும் கூட இணைந்து விடுதலையோடு கூட ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக இயேசுவி நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒருவேளை வீடுகளிலே இணைய வழி ஆராதனையிலே இணைய இயலாதவர்கள் நம்முடைய ஜப வீட்டிலே அதே நேரத்தில் ஆராதனை நேரத்தில் பெரிய திரையில் இணையவழி ஆராதனை ஒளிபரப்பப்படுகிறது. வந்து பங்கு பெறுங்கள். சீக்கிரத்தில் நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்கிற நாளை கர்த்தர் நமக்கு கட்டளையிடும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இன்றைக்கான வேத வாசிப்பு 1 Samuel 30 1 முதல்
பத்தாம் வசனம் மட்டுமாக தொடர்ந்து பதினேழாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் மட்டுமாக இருபது வசனங்கள். நம்முடைய சகோதர சகோதரிகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அதை வாசிக்கும்போது நீங்களும் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து அந்த வசனங்களை பின்பற்றும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள், தொடர்ந்து பதினேழு முதல் இருபத்தி ஆறு வசனங்கள். 1-3 And it came to pass, when David and his men were come to Ziklag, on the third day, that the Amalekites had invaded the south, and Ziklag, and smitten Ziklag, and burnt it with fire, and had taken the women captives, that were therein, they slew not any either great or small, but carried them away, and went on their way. So David and his men came to the city, and behold, it was burnt with fire, and their wives, and their sons, and their daughters were taken captives. வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை. தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபொழுது இதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். Verses 4-6 Then David and the people that were with him lifted up their voice and wept until they had no more power to weep. And David's two wives were taken captives, Ahinoam the Jezreelitess and Abigail the wife of Nabal the Carmelite. And David was greatly distressed, for the people spake of stoning him, because the soul of all the people was grieved, every man for his sons and for his daughters. But David encouraged himself in the Lord his God. வசனங்கள் 4 முதல் 6 வரை. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். From verses 7-10 And David said to Abiathar the priest, Ahimelech's son, I pray thee, bring me hither the ephod. And Abiathar brought thither the ephod to David. And David inquired of the Lord, saying, Shall I pursue after this troop? Shall I overtake them? And he answered him, Pursue, for thou shalt surely overtake them, and without fail recover all. So David went, he and 600 men that were with him, and came to the brook Besor, where those that were left behind stayed. But David pursued, he and 400 men, for 200 abode behind, which were so faint that they could not go over the brook Besor. வசனங்கள் 7 முதல் 10 முடிய. தாவீது அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபொழுது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். Even unto the evening of the next day.
And there escaped not a man of them, save 400 young men, which rode upon camels and fled. And David recovered all that Amalekites that had carried away, and David rescued his two wives. And there was nothing lacking to them, neither small nor great, neither sons or daughters, neither spoil, nor anything that they had taken to them. David recovered all. And David took all the flocks and the herds, which they drove before those other cattle, and said, This is David's spoil. வசனங்கள் 17 முதல் 20 வரை. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேலேறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய ரெண்டு மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். Verses 21 through 26. And David came to the 200 men, which were so faint that they could not follow David, whom they had made also to abide at the brook Besor. And they went forth to meet David, and to meet the people that were with him. And when David came near to the people, he saluted them. Then answered all the wicked men and men of Belial, of those that went with David, and said, Because they went not with us, we will not give them aught of the spoil that we have recovered, save to every man his wife and his children, that they may lead them away and depart. Then said David, Ye shall not do so, my brethren, with that which the Lord hath given us, who hath preserved us and delivered the company that came against us into our hand. For who will hearken unto you in this matter? But as his part is that goeth down to the battle, so shall his part be that tarrieth by the stuff. They shall part alike. And it was so from that day forward that he made it a statute and an ordinance for Israel unto this day. And when David came to Ziklag, he sent off the spoil unto the elders of Judah, even to his friends, saying, Behold, a present for you of the spoil of the enemies of the Lord. வசனம் 21 முதல் 26 முடிய. விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. இதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். இன்றைக்குள்ள தியானத்திற்குரிய தலைப்பு, இது தாவீதின் கொள்ளை. This is David's booty. இது
தாவீதின் கொள்ளை. 1 சாமுவேல் 30:18 நான் வாசிக்கிறேன். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமாரத்துகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளுக்காக அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். பிரியமானவர்களே, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் தாவீது திருப்பி கொண்டான். அவருடைய வாழ்க்கையில் மிக நெருக்கமான கலக்கமான ஒரு சூழ்நிலை வந்தது. அவனும் அவனோடு இருந்தவர்களும் எல்லாவற்றையும் இழந்து தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய உடைமைகளையும் இழந்து நிற்கும்போது, நெருக்கப்படும்போது, கலங்கி போயிருக்கும்போது தாவீது கர்த்தருக்குள்ளாக தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு யுத்தம் செய்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப மீட்டு கொண்டான். இது ஒரு அருமையான வேத பகுதி. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அன்பு சகோதரியோடு கூட தாவீது எப்படி தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு முன்னேறி போனான் என்பதை குறித்து பேசிக்கொண்டிருந்தது. அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்பதை விட அது எனக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது. அன்று இரவிலிருந்து தாவீதை குறித்து அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன், வேதாகமத்தில் தாவீதை குறித்து அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, இரவானாலும் பகலானாலும் இந்த தாவீதனுடைய வாழ்க்கை எனக்கு மிக புதிதாக இருந்தது. இத்தனை ஆண்டுகள் நான் தாவீதை பற்றி அறிந்ததை விட கடந்த சில நாட்களிலே நான் தாவீதை பற்றி படித்து கொண்டது மிக அதிகமாக இருந்தது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலேயே தாவீதனுடைய வாழ்க்கை வரலாறு, பிறப்பிலிருந்து அவனுடைய இறப்பு மட்டுமாக, தாவீதினுடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்பட்டது போல வேறு எந்த வேத மனிதருடைய வாழ்க்கையும் பதிவு செய்யப்படவில்லை. தாவீது என்ற ஒரு தனி மனிதனுக்காக வேதத்திலே ஒதுக்கப்பட்ட அந்த இடம், வேறு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஒதுக்கப்படவில்லை. அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றாலும் சரி, தீர்க்கர்களானாலும் சரி, ராஜாக்கள் ஆனாலும் சரி. இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 1 சாமுவேல் 16:16-30 தாவீதுடைய வாழ்க்கை. 2 சாமுவேல் 1:24 தாவீதுடைய வாழ்க்கை. 1 ராஜாக்கள் 2 தாவீதுடைய வாழ்க்கை. 1:19-29 மட்டுமாக, கிட்டத்தட்ட பிரியமானவர்களை 20 தாவீதுடைய வாழ்க்கை. பிரியமானவர்களை கூட்டி பார்ப்போமானால் கிட்டத்தட்ட இந்த சாமுவேல் ராஜாக்கள் 4 புத்தகத்தில் மாத்திரம் 61 தாவீதுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் of all the lives in scripture, David is the only one that is exhaustively examined from the time of the childhood to his death. அவனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய மரணம் மட்டுமாக அவனுடைய வாழ்க்கையினுடைய பல நிகழ்வுகள், அவனுடைய சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால்
வேதத்திலே தாவீதை பற்றி மட்டும்தான். ஒருவேளை அந்த வருடங்கள் அந்த நாட்கள் இதில் வேத பண்டிதர்கள் மத்தியிலே சில முரண்பாடுகள் காணப்பட்டாலும் அந்த வரிசை கிரமம் அந்த நிகழ்வுகளின் வரிசையின் தொகுப்பு எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மாறாமல் இருக்கிறது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. தாவீது நம்மில் அநேகரை போன்ற மிக சாமானியமான ஒரு மனிதன். ஆபிரகாமை போன்ற ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்கு இருந்தது என்று சொல்ல முடியாது. பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான் என்று சொல்ல முடியாது. தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார், ஆனால் அவர் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டதல்ல. பிரியமானவர்களே, அநேக குறைகள் உண்டு. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையினுடைய குறைகள் எப்படி ஒரு ஓப்பன் புக்காக ஒரு திறந்த நூலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, அதே போல் நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள், நான் யோசித்தேன் என்னுடைய சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் திறந்த நூலாக பதிவு செய்யப்படுமானால் எவ்வளவு அருவறுப்பாக இருக்கும் என்று. பிரியமானவர்கள், தாவீதை குறைவாக நினைக்க முடியாது. நம்மை போன்ற ஒரு இந்த தாவீதினுடைய குமாரன் என்று தான் இயேசு அழைக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு தேவ ஊழியரோடு பேசி கொண்டிருக்கும்போது சொன்னேன், சங்கீதங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தாவீது போன பாதைகளை போனால்தான் சங்கீதங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு பரிசுத்தவான் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் போன நெருக்கங்கள் அவனுடைய சிந்தனை ஓட்டங்கள் ஒவ்வொன்றிலேயும் நம்முடைய பிரதிபலிப்பை காண முடியும். பிரியமானவர்களே, நான் சிந்தித்தது தியானித்தது தாவீதினுடைய நாட்குறிப்பை மிகச் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில காரியங்கள் உங்களில் அநேகர் அறிந்திருப்பீர். தாவீது ரூத் போவாசுடைய கொள்ளு பேர், ரூத் போவாசுடைய கிரேட் கிராண்ட் சைல்ட். அதிகமாக ரூத் போவாசை தாவீது பார்த்துருப்பார் என்று நினைக்கிறேன். இன்றைக்கே நம்மில் அநேகர் நம்முடைய பாட்டி தாத்தாவுடைய பெற்றோரை பார்க்கிறோம். அந்த நாட்களில் ரூத் போவாசை பார்க்க, ரூத் போவாஸ் தாவீதோடு பேசக்கூடிய வாய்ப்பு கூட இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ரூத் போவாசுடைய பிள்ளை ஓபேத், ஓபேதுடைய பிள்ளை ஈசாய், ஈசாயுடைய பகன்தான் தாவீது என்று பார்க்கிறோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்படும்போது அவனுக்கு 10 வயது இருந்திருக்கலாம். அவன் 15 வயது ஆவதற்குள்ளாகவே ஒரு அட்ஹாக் பேசிஸ், ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ராஜாவுக்கு எப்போதெல்லாம் ஒரு அசுத்தாவி அவனை அலக்களிக்கிறதோ அப்போது ஒரு கீதம் வாசிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட பணிக்காக 15 வயது நிரம்புவதற்கு முன்பாகவே அவன் அரண்மனைக்குள்ளே போய் வந்தவன். பல முறை போய் வந்திருக்கலாம். தாவீது கோலியாத்தை கொல்லும்போது தாவீதுக்கு 15 வயது இருந்திருக்கும் என்று கணக்கிடுகிறார். அதிகபட்சம் 15 வயதிலே தாவீது கோலியாத்தை கொலை செய்கிறான். அந்த நாட்களிலிருந்து ராஜாவுடைய குமாரன் இளவரசன் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் அதிகமான வயது வேறுபாடு இருக்கும். யோனத்தானோடு கூட இவன் ஒரு நண்பனாகிறான், இளவரசனோடு நண்பனாகிறான். பிரியமானவர்களே, சில காலத்திலேயே தாவீதுடைய ஆயுததாரியாக ஆம பேரராக மாறுகிறான். 1000 பேருக்கு ஒரு கமாண்டர் இன் சீஃபாக தாவீது மாறுகிறான். சவுலுடைய மகள், ராஜாவுடைய மகள் மீகாள், அவளை திருமணம் செய்யும்போது தாவீதுக்கு 25 வயது இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார்.
ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவனுக்கு பிரச்சனை வருகிறது. சூழ்நிலை அறிந்து யோனத்தான் அவரை எச்சரிக்கிறார். மனைவி மீகள் அவரை எச்சரிக்கிறார். அப்போது தாவீது சவுலுக்கு தெரியாமல் தலைநகர் ஆகிய கிபியாவிலிருந்து ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்துக்கு போகிறார். ராமாவுக்கும் கிபியாவுக்கு இடையில் ஒரு 11 கிலோமீட்டர் இருக்கலாம், இங்கேருந்து முகப்பேர் தூரம் என்று சொல்லலாம். பெரியம்மானவர்களே, சில ஆராய்ந்து படித்து கொண்டிருக்கும்போது இந்த தூரங்களெல்லாம் எனக்கு கணக்கிட்டு சொல்லுங்கள் என்று பிற வினோத்திடத்தில் கேட்டேன். அவரும் எனக்கு உதவி செய்தார். சாமுவேல் அவரை கூட்டிக் கொண்டு பக்கத்தில் இருக்கிற நாபோத் என்ற இடத்துக்கு போகிறார். தாவீது நாபோத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்து தாவீதை கைது செய்வதற்காக சவுல் பல முயற்சிகளை எடுக்கிறான். பிரியமானவர்களே, தாவீது திரும்ப வருகிறான். இன்னொரு ஆண்டு கடந்து போகிறது. ஒரு காலகட்டத்தில் தாவீது யோனத்தானை பார்த்து சொல்கிறான். 1 சாமுவேல் 23 வாசிக்கிறோம், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரம் இருக்கிறது என்று. 1 சாமுவேல் 23, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாக சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆணையிட்டேன். சத்தியமாக எனக்கு சாவு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஆபிரகாமின் விசுவாசத்தை இங்கே தாவீதுல பார்க்க முடியவில்லை. உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சவுல் என்னை கொண்டு போட்டாலும் நான் ராஜாவாவேன் என்பது ஆபிரகாமியனுடைய விசுவாசம். என் பிள்ளையை பலி செலுத்தினாலும் நாங்கள் திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் இவ்வளவு ஒரு திட்டமான வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கும்போது கூட மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடிதான்ப்பா இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளாக சூழ்நிலைகள் மிக மோசமாக மாறும்போது தாவீது தலைநகர் கிபியாவை விட்டு ஓடி போகிறான். ஓடி போகும்போது இன்னொரு 11 கிலோமீட்டர் தெற்கே நோப் என்ற பட்டணத்துக்கு வருகிறான். அங்கே தான் ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. அங்கே போய் அகிமெலேக்கை சந்திக்கிறான். இதற்கு முன்பாகவும் தாவீது சில சமாளிப்பதற்காக சில பொய்களை சொல்லும்படியாக யோனத்தான் இடத்துல சொல்லியிருக்கிறான். மீகால் இடத்துல சொல்லுகிறான். இங்கே அகிமெலேக்கு என்ற பிரதான ஆசிரியத்தில் பொய் சொல்லுகிறான். பொய் சொல்வது மாத்திரமல்ல, சமூக தப்பங்களை வாங்கி கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, சற்று வேதனையான ஒரு காரியம், எந்த கோலியாத்தை கொண்டானோ ஒரு கூழாங்கல்லினாலே இன்றைக்கு தன்னை பாதுகாப்பதற்கு தன்னுடைய வழித்துணையாக இருப்பதற்கு அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுகிறான். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கூழாங்கல்லினாலே கோலியாத்தை கொண்டான். அந்த பட்டயத்தை எடுத்து கோலியாத்துடைய தலையை வெட்டினான். இன்றைக்கு வழித்துணையாக அந்த பட்டயத்தை எடுத்து கொண்டு போகிறான். ஆனால் அதை அவன் பயன்படுத்தினதாகவே தெரியவில்லை. பிரியமானவர்களே, அகிமெலேக்கிலிருந்து விடுபட்டு கொண்டு தாவீது பெலிஸ்தி தேசத்துள்ள காத் பட்டணத்துக்கு ஆக்கிஷ் ராஜாவிடத்துக்கு போகிறான். பெலிஸ்தியர் விரோதமாக எத்தனை யுத்தனங்களை செய்திருக்கிறான். இன்றைக்கு அடைக்கலம் தேடி பிரியமானவர்களே பெலிஸ்தீனுடைய தேசத்துக்கு போகிறான். ஆனால் போன உடனேயே அவன் கோலியாத் பட்டயத்தை வைத்திருக்கிறான். ஜனங்கள் அவனை அடையாளம் கொண்டார்கள், இவன் தான் கோலியாத்தை கொண்டவன். இவனை குறித்து தான் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று பாடினார்கள். இவன் தான் அவன் என்று அடையாளம் கண்டார். இப்போது ஜீவன் பிழைப்பதற்காக பைத்தியம் போல நடிக்க ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, அங்கிருந்து அவனை துரத்தி விடுகிறார்கள். அப்போது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கிற யூதையாவின் வனாந்திரத்தில் இருக்கிற அதுலாம் என்ற ஒரு இடத்துக்கு வருகிறான். அந்த கெபியிலே போய் அவன் பதுங்குகிறான். இந்த காலகட்டத்தில் ஒரு 30 பேர் அவனோடு கூட வந்து சேருகிறார். அவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள். இந்த சூழ்நிலை தாவீது கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிறான். சிறுமைப்பட்டவர்களும் கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று பார்க்கிறோம். சிறிது காலத்தில் அவனுடைய வீட்டார் அவனோடு கூட சேருகிறார்கள். தாவீதுக்கு உதவி செய்ததற்காக அகிமலேக், 85 ஆசாரியர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போது அகிம் இதெல்லாம் முக்கியமான காரியம்.
நான் வரலாறாக என்று சொல்லி கொண்டு போகிறேன். ஆனால் எல்லாமே முக்கியமானது. அகிமெலேக்குடைய மகன் ஆசாரியன் அபியத்தார், அவன் ஏபோத்தை தூக்கி கொண்டு அவன் ஒருவன் மாத்திரம் தப்பித்து எப்படியோ காட்டில் இருக்கிற யூதியாவின் வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது இடத்துல வந்து சேருகிறான். பிரியமானவர்களே, யூதியாவின் வனாந்தரத்தில் இருக்கிற தாவீதை வேட்டையாடுவதற்கு பல முறை சவுல் முயற்சிக்கிறான். மரண கண்ணி தாவீதின் மேலே விழுகிறது. துர்ச்சன பிரவாகம் தாவீதை சூழ்ந்து கொள்ளுகிறது. கர்த்தர் அவனை ஆச்சரியமாக காப்பாற்றுகிறார். இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 30 இருந்தது 600 மாறுகிறது. 600 பேர் குடும்பத்தோடு கூட தாவீது இடத்துல வந்து சேருகிறார்கள். தாவீதின் சேனை தேவ சேனை போல இருந்தது. இதில் 2 கடந்து போகிறது. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த சூழ்நிலையில் 27:1 பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இத்தனை முறை ஆண்டவர் என்னை காப்பாற்றியிருக்கிறார். நான் மரணர்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்றெல்லாம் அறிந்தவன் ஒரு அறிக்கை பண்ணுகிறான். நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இத்தனை முறை காப்பாற்றினாரே, என்னை காப்பார், நான் ராஜாவாவேன் என்பதை விட நம்மை போல நாம் எத்தனையோ முறை விசுவாசத்தை தளர விடுகிறோம், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்குறோம். தாவீது அப்படி அறிக்கை பண்ணுகிறான், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கு, நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தியரின் தேசத்துக்கு போய் தப்பித்து கொள்ள பார்க்கிறேன். அதை விட அதை பார்க்கிற நல்ல காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்திலே சொன்னான். நான் சவுலுடைய கைக்கு தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் பெலிஸ்தியர்கிட்ட போய் சரணடைகிறத தவிர வேறு நல்ல காரியம் இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தின் போய் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தான் சொன்னான். ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு பலவீனம். பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தரை நேசிக்கிற ஒரு மகன் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறான். வாழ்க்கையில் பல பலவீனங்களையும் பார்க்கிறான். சொல்லிட்டு ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து, பிரியமானவர்களே, மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவிடத்தில் போய் சேர்ந்தான். இவனோடு கூட சேர்ந்து எல்லாரையும் துதிக்கவும் வைக்கிறான். இவனோடு கூட சேர்ந்து எல்லாரையும் கர்த்தரை நோக்கி பார்க்கவும் வைக்கிறான். தன்னோடு இருக்கிறவளை சேர்த்து பெலிஸ்தியர் பட்டணத்துக்கும் போய் அடைக்கலம் போகிறான். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது போது அப்புறம் அவனை தேடவில்லை. இப்போ சவுலும் தாவீதை தேடுகிறதே விட்டுவிட்டான். 5 தாவீது ஆகீஸை நோக்கி கேட்குறான், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படிக்கு நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும், உம்முடைய அடியான் உம்மோடு கூட ராஜதானி பட்டணத்தில் வாசமாயிருப்பானேன் என்றான். கேட்குறான், எனக்கு ஏதாவது ஒரு சின்ன நானே கூட ஒரு 600 பேர் குடும்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ 600 பேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் அவங்க கூட இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடம் தாருமே, நாங்கள் தனியாக போயிருந்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறான். அப்போது ஆகியஸ் அன்றைய தினம் சிக்லாக் என்ற ஒரு இடத்தை அவனுக்கு கொடுக்குறான். பெலிஸ்தேரில் சிக்லாக் என்ற இடத்தை கொடுக்குறான். இப்போ இவ்வளவு நீண்ட நெடிய தாவீதினுடைய வரலாற்றை நான் சொன்னதற்கு காரணம் இந்த சிக்லாக்கு நம்ம வருவோம். பிரியமானவர்களே, இவங்க சிக்லாக்கில் இருக்கும்போது இன்னும் சில மாறுபட்ட காரியங்கள். தாவீது அண்டை நாடுகளில் அண்டை குடியிருப்புகளில் படையெடுத்து அவங்கள எல்லாரையும் கொல்கிறான். ஆனால் ஆகீஸுக்கு என்ன செய்தி கொடுக்குறான், யூதா பட்டணங்கள் மேலே படையெடுத்தேன். இப்போ ஆகீஸை எதை நம்ப பண்ணுகிறான், தாவீது யூதாவுக்கு விரோதமானவன், தாவீது இஸ்ரவேலருக்கு விரோதமானவன். பிரியமானலே, தாவீதினுடைய ஒரு கருப்பு பின்னணியை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று நினையாதே, வரலாற்றை சொல்லு. ஆகீஸை நம்ப பண்ணுகிறான்.
இது குட்டு வெளியே வரக்கூடாது என்பதற்காக யுத்தம் செய்து படிக்கிற பட்டணங்களில் உள்ள எல்லாரையும் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கொண்டு போடுகிறான். இவன் ஆகியசு கிடைக்கிற செய்தி இவன் இஸ்ரவேலுக்கு விரோதமானவன் யூதாவுக்கு விரோதமானவன் என்ற ஒரு செய்தியை அவர்களே நம்ப பண்ணுகிறான். இந்த சூழ்நிலையில் தான் 29 அதிகாரம் பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் வருகிறது. இவ்வளோ நீண்ட நெடிய வரலாற்று குறிப்புகளை சொன்னேன். வரலாறுல ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இது பிடித்திருக்கும், சிலருக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும். தூங்கினவங்க விழிச்சுக்கோங்க. இப்போ பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு யுத்தம் வருகிறது. பிரியமானவர்களே, 29 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், பெலிஸ்தியர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்கிலே கூடி வரச் செய்தார்கள். இஸ்ரவேலர் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கின ரெண்டு சேனையும் ஒன்று ஒன்று யுத்தத்துக்கு நிற்கிது. இப்போ தாவீது பார்க்குறான், நம்ம இங்கே அடைக்கலமாக இருக்கிறோம், நம்ம கூட 600 பேர் இருக்கிறாங்க, நாமும் ஆகீசுக்கு உதவியாக துணையாக போகாவிட்டால் தவறாகி போய்விடும், துணை போகலாம் என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு பெலிஸ்தியருக்கு துணை போகிறான். பெலிஸ்திய இராணுவத்தோடு கூட பின்தண்டிலே இணைகிறான். பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்தில் பெலிஸ்தியருடைய மற்ற தலைவர்கள் இராணுவ தளபதிகள், தாவீது இஸ்ரவேலை சேர்ந்தவன், எப்படி ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் நமக்கு விரோதமாக எழும்பிடுவான், நல்ல ஒரு ஆலோசனை, அதனால் இவனையும் இவன் டீமையும் நம்ம கூட சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒத்த கால நிற்கிறாங்க. ராஜா கொஞ்சம் தாவீது மேலே இறக்கப்பட்டு அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தங்கள்லாம் பண்ணியிருக்கிறான் என்பதை நம்பி, இல்லை இல்லை பரவாயில்லாம் வரட்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இவங்க தாவீது வந்தால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற பிடிவாதமாக இருக்கிறபடினாலே ரொம்ப தாவீதத்தில் பணிவாக பணிவன்பாக கேட்டு, எப்பா நீ எங்களோட யுத்தத்துக்கு வர வேண்டாம், அது கேட்குறதே அந்த ராஜா கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் கேட்டு இவனை அனுப்பி விடுகிறான். பிரியமானவர்களே, இப்போது அது ஆண்டவரே தடுத்தார் என்று சொல்லலாம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக தாவீது யுத்தத்துக்கு போவதற்கு ஆண்டவர் அங்கே ஒரு தடை உண்டாச்சு. 3 நாள் பயணப்பட்டு இவங்க ஆபேக்கிலிருந்து திரும்ப சிக்லாக் வருகிறார்கள். பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அமலேக்கியர் என்ற இனத்தவர் சிக்லாக்கில் இருக்கிறவர்களுடைய குடும்பத்தார் மேலே படையெடுத்து அங்கே இருந்த பெண்கள் சிறு பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அதான் நம்ம வாஸ்த பகுதியில் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தா எல்லாம் வெறுமையாக இருக்குது. எல்லாரும் ஓ என்று அழ ஆரம்பிக்கிறார். பெரிய ஆள், எல்லா குடும்பத்திலும் மனைவிமார் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உடைமைகள் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் யார்? தாவீது. இவங்களெல்லாம் யுத்தத்துக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு கூட்டு போனது யார்? தாவீது. தாவீதால் தான் நமக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம், ஆனால் கல்லெறிஞ்சு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி எந்த தாவீதை தங்களுடைய தளபதியாக தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த தாவீதையே கொலை செய்வதற்கு, கல்லெறிந்து கொல்லுவதற்கு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். தாவீதும் அழுதான், தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான், நெருக்கப்பட்டான். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்கும், எத்தனையோ பிழைகள் விடுவோம், கர்த்தர் அதிகமாக நேசிப்போம், ஆனாலும் பயந்து சமாளிப்பதற்காக ஒரு பொய் சொல்லியிருப்போம், சிலரை பொய்யை நம்ப பண்ணியிருப்போம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரமாணத்துக்கு விரோதமான சன்மார்க்கமற்ற சில செயல்களை நாம் செய்திருப்போம். பிரியமானவர்கள், ஆனாலும் தாவீது அவனுடைய மனம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனம், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும்னு கதறான், என்னை கழுவி சுத்திகரியுங்கிறான், நான் பாவம் செய்துட்டேன் என்று சொல்கிறான், வெறும் பாதகத்துக்கு என்னை விலைக்கு காத்தரலும் என்று சொல்கிறான். ஒரு நொறுங்கின மனம், அவனுக்கு ஒரு நறுங்கின இருதயம்.
இப்போ இவ்வளவு பயங்கரமான நெருக்கத்தில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இதுவரைக்கும் யுத்தத்தில் அவனை கிடைத்த கொள்ளையையும் அவன் இழந்து விட்டான். எல்லாரும் அவனுக்கு விரோதமாக இருக்கிறார். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். இப்போ அந்த தாவீது என்ன செய்கிறான் என்ற குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமாரத்திகளின் நிமித்தமும் மன கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். எல்லாரும் அவனுக்கு விரோதமாக இருக்கும்போது ஹல்லேலூயா, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹி என்கரேஜ் ஹிம்செல்ஃப். தேவன் அவனை என்கரேஜ் பண்ணார், தேவ தூதன் அவனை என்கரேஜ் பண்ணினார் என்றெல்லாம் இல்லை. He encouraged himself in the Lord. அவன் பல முறை பல சூழ்நிலைகளில் அவனுடைய வெற்றியின் ரகசியம் ஒன்று, He knew how to encourage himself. அடிக்கடி தான் ஆத்மாவோட தாவீது பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். என் ஆத்மாவை ஏன் கலங்குகிற, என் ஆத்மாவை ஏன் தேங்குகிற, கர்த்தரிடத்தில் விசுவ நம்பிக்கையாயிரு, அவர் என் முகத்துக்கு ரட்சிப்பானவர் பேசுகிறான். ஆத்மாவோட ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரு, அவர் என் ஆத்மாவை தேற்றி. அவன் பல முறை தன்னுடைய ஆத்மாவோடு பேசுகிற ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ அவன் என்ன செய்கிறான், கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். ஹி மேட் ஹிம்செல்ஃப் சாலிட். திடப்படுத்தி கொண்டான் என்றால் மன கிளேசம், அழுகை, நெருக்கம், ஒரு பக்கம் இவனுக்கும் இழப்பு, எல்லாருக்கும் இழப்பு மாதிரி இவனுக்கும் இழப்பு, ஆனால் இவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மிக பயங்கரமான நெருக்கம். அந்த நெருக்கத்திலேயும் அவனுக்கு தெரிந்த ஒரு ரகசியம், ஹி என்கரேஜ் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட். அதான் ஒரு கரேஜ், அதான் கரேஜ். பிரியமான கர்த்தருக்குள்ளாக நம்மை நாம் திடப்படுத்தி கொள்ள அறிய வேண்டும். தவறுகள் வரலாம், பிழைகள் வரலாம், இவ்வளவு பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் எழும்பி கர்த்தரை நம்முடைய பலனாக கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது உடனே தாவீது செய்கிறான். 7 வசனத்தில் தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, அதுதான் அந்த வரலாற்றை சொல்லும்போது சின்ன சின்ன குறிப்பு முக்கியமானது என்று சொன்னேன். இந்த அகிமலைக்கு தான் தாவீதுக்கு உதவி செய்த ஆசாரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரி. இந்த அகிமலைக்கு தான் கொலை செய்யப்படுகிறான் தாவீதுக்கு உதவி செய்ததினால். அப்போது அவனுடைய மகன் அபியத்தார் ஏபோத்தை தூக்கி கொண்டு ஓடி வந்து சேருகிற அந்த வரலாற்றை இங்கே இணைத்து பார்க்க வேண்டும். இப்போது சத்துரு வந்து கொள்ளை அடித்து கொண்டு போய்விட்டான், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். இப்போ எப்படி யுத்தத்துக்கு போகலாம், என்ன செய்யலாம் என்று யாரிடத்தில் அவன் கேட்டிருக்க வேண்டும், யோவாப் இடத்துல கேட்டிருக்கலாம். யோவாப் ஒரு பெரிய இராணுவ தலைவன், அது மாத்திரமல்ல சொந்த அக்காளுடைய மகன். மாமா என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டிருக்கலாம். 30 தலைவர்கள் இராணுவ தலைவர்கள் அவனிடத்தில் இருக்கிறார். இவனுக்காக ஜீவனை பணையம் வைத்து பெலிஸ்திய லேண்டுக்குள்ளே போய் தண்ணீர் கொண்டு வந்தவர்கள் இவனிடத்தில் இருக்கிறார். அந்த அளவுக்கு இவனுக்காக உயிரை துச்சம் என நினைத்தவர். 2 கையிலையும் பட்டயம் வைத்து சண்டை போடக்கூடிய 2 கை பழக்கம் உள்ளவர்கள் இவனிடத்தில் இருக்கிறார். பிரியமானவர்களே, சத்துருவை வெட்டி 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 கை பட்டயத்தோடு ஒட்டி கொண்டது, அந்த அளவுக்கு யுத்தம் செய்யக்கூடியவர்கள் தாவீதின் சேனையில் இருக்கிறார். அவங்களெல்லாம் நோக்கி பார்க்கல. இந்த நெருக்கத்தில் இந்த இராணுவ தலைவர்கள் வீரர்களை நோக்கி பார்க்கல. என் வேதம் சொல்லுகிறது அபியத்தாரை நோக்கி பார்க்குறோம். 2வது குறிப்பு, இஸ் ஐஸ் ஆன் தி அனாயின்ட். உன் வாழ்க்கையில் நீ நெருக்கப்படும் போது, எல்லாமே இழந்து போனேன் என்ற நிலை வரும்போது, உன்னவர்களும் உனக்கு விரோதமாக எழும்பும் போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரை நோக்கி பார், அபியத்தாரை நோக்கி பார்க்கிற அவனுக்கு அந்த பழக்கம் ஆரம்பத்திலிருந்து உண்டு. தன்னை பிரச்சனை வரும்போது சாமுவேல்கிட்டே போனான்,
தப்பி ஓடும்போது அகிமலேக் இடத்துல போகிறான். இப்போ நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? அவன் யாரை நோக்கி பார்த்தான்? எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்தது. அபியத்தாட்டையே போத்து இருக்குது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனை இருக்கிறது. சாதாரண ஒரு மனிதரிடத்தில் ஓடுவதில்லை. பிரியமானவர்களே, சவுலாலே தனக்கு நெருக்கம் வரும்போது சாமுவேல் இடத்துல போய் எல்லாவற்றையும் சொன்னான் என்று இருக்கிறது. இன்றைக்கு அபியத்தாரை நோக்கி பார்க்கிறான். பிரியமானவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு சுபாவம் அவனிடத்தில் காணப்பட்டது. மூன்றாவதாக அதே ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது அகிமிலேக்கின் குமாரனாகி அபியத்தார் என் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவினிடத்தில் கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, எதுக்காக ஏபோத்தை கொண்டு வந்தாங்க? கொஞ்சம் இதுக்கும் ஒரு வேத வரலாறு நமக்கு தெரியும். ஏபோத் என்பது ஆசாரியர்கள் அணியக்கூடிய, நம்ம இந்த பண்டி வேஸ்ட் கோட் என்று சொல்கிறோம்ல, அதே போன்ற ஒரு உடை. இந்த ஏபோத்தில் மார்பதக்கம் இருக்கும், பிரஸ் பிளேட், அதில் 12 கற்கள்லாம் இருக்கும். இந்த ஏபோத்தில் ஊரீம் தும்மீம் என்று 2 கல் இருக்கும். இந்த ஊரீம் தும்மீம் மூலமாக தான் அன்றைக்கு அவர்கள் தேவ ஆலோசனையை அறிவார்கள். இப்போ ஏபோத்தை கொண்டு வா என்று சொன்னால் ஒரு விக்கிரகத்தை கொண்டு வா என்று அல்ல, ஏபோத்திலே ஊரீம் தும்மீம் இருக்கிறது. இதற்கு முன்பாகவும் அந்த ஏபோத்திலிருந்து அவள் தேவ ஆலோசனையை பெற்றிருக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் இங்கே குறிப்பு, இப்போ அவனுக்கு தேவை ஒரு இராணுவ தளபதியினுடைய ஆலோசனை என்று நாம் நினைப்போம். அந்த ஆலோசனை எனக்கு வேண்டாம், நான் இராணுவ தளபதியை நோக்கி பார்க்கவில்லை, எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மந்திரியை நான் நோக்கி பார்க்கவில்லை, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நோக்கி பார்க்கிறேன். மூன்றாவது, ஈகர் ஃபார் காட்ஸ் கைடன்ஸ். ஈகர் ஃபார் காட்ஸ் கைடன்ஸ். எல்லாராலும் நெருக்கப்படுகிறான், கைவிடப்பட்ட சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்யணும்? அதனால தான் அவனே எழுதுகிறான், தி ஸ்டெப்ஸ் ஆஃப் த ரைச்சியஸ் ஆர் ஆர்டர்ட் பை காட். நீதிமானுடைய அடிகள், அடுத்த ஸ்டெப் கர்த்தர் ஆர்டர் பண்ணுவாங்க, வெற்றி நிச்சயம். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் இருந்திருக்கலாம், பிழைகள் இருந்திருக்கலாம், கர்த்தருக்கு பிரியனமான காரியங்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த வனாந்தர வாழ்க்கை, இத்தனை நெருக்கங்கள், அவனுடைய விசுவாச குறைவு, அவனுடைய பலவீனங்கள், பல காரணங்கள் இருந்திருக்கலாம். கர்த்தர் அனுமதித்தார். ஏன் அவன் கிபியாவிலே இருந்திருக்கலாமே என்று நாம் கேட்கலாம். ஆனாலும் எல்லா பிள்ளைகள் மத்தியிலே கடைசியில் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே யுத்தத்துக்கு போன பிழையாக இருந்தாலும் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். ஆனால் இழந்து நிற்கும்போதும் எனக்கு தேவ ஆலோசனை வேண்டும், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். தாக்காலங்களில் என் உள்ளந்திரியங்களை என்னை உணர்த்திட்டு, என் உள்ளந்திரியங்களை எனக்கு உணர்த்திற ஆலோசனை ஆச்சரியமான ஏபத்தை கொண்டு வாப்பா. இப்போ எனக்கு காட்ஸ் கைடன்ஸ் வேணும். இட் வாஸ் வெரி ஈகர் ஃபார் காட்ஸ் கைடன்ஸ். ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னால் சிலர் நினைப்பது போல தாவீது ஏபோத்தை தரித்து கொண்டான் என்றல்ல, இல்லை ஏபோத்தை ஒரு ஹேங்கரில் மாட்டி வைத்து தாவீது குறி கேட்டான் என்றல்ல, ஆசாரியன் அதை அணிந்து வர வேண்டும், அவனிடத்தில் ஊரின் தும்மியும் இருக்கும். இப்போது கர்த்தர் எனக்கு ஆலோசனை தர வேண்டும். இன்றைக்கு நமக்கு பரிசுத்தாபியானவர் வலதுபுறமாக இடதுபுறமாக திரும்பும்போது வழி இதுவே இதில் நட என்ற ஆலோசனை நமக்கு தருகிறார். அப்போ என்கரேஜ் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட். தொடர்ந்து ஹிஸ் ஐஸ் வேர் ஆன் தி அனாயிண்டட் அண்ட் ஹி வாஸ் வெரி ஈகர் டு ஹேவ் காட்ஸ் கைடன்ஸ். பிரியமானவர்களே, இப்போ என்ன செய்கிறான்? 8 வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது கர்த்தரை நோக்கி. ஆசாரியன் வந்துட்டான், ஏபோத் வந்துடுச்சு. தாவீதுடைய பார்வை போதும், அந்த ஆசாரியன் மேலும் அல்ல,
அந்த ஏபோத்தின் மேலும் அல்ல, அவனுடைய மைண்ட் செட் ஃபிக்ஸ்ட் ஆன் த லார்ட். அதுதான் அதில் ஒரு ரகசியம். எங்களை வழி நடத்திட்டு வந்த மோசைக்கு என்னாச்சோ தெரியலையே, கண்ணு மோசை மேலே இல்லை. எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த மோசைக்கு என்னாச்சு, இந்த பாஸ்டர் தான் சொன்னார். ஒரு ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார், ஒரு ஆசாரியன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், ஒரு மேய்ப்பன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நீ பின்தொடர்ந்து போப்பா, சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய் அப்படிங்கிறார். ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்குறார். அது முடியுமா, நடக்குமா, இவங்களாம் என் கூட வருவாங்களா, இவ்வளோ பெரிய கேடு வந்ததே இவங்களெல்லாம் சிக்கலா கூப்பிட்டு போனேன், இவங்களெல்லாம் யுத்தத்துக்கு கூப்பிட்டு போனேன்னால, இப்போ வாங்க வாங்க நம்மளை யாரோ பிடிச்சிட்டு போயிருக்காங்க, இந்த இவங்களுக்கு பின்னால் நம்ம போவோம் அப்படின்னா இவங்கெல்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களெல்லாம் கர்த்தர் சொல்லிட்டு அறுப்போன்னு சொல்லி உடனே என்ன செய்கிறான், 9வது வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். இட்ஸ் வாஸ் ஏர்னஸ்ட் ஆன் காட்ஸ் கவுன்சில். தேவனுடைய ஆலோசனை நிறைவேற்றுவதில் ஒரு மெய் ஆர்வம் இருக்குது. சில ஆலோசனை கேட்டே இருப்பாங்க, தீர்க்கதரிசனம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும், ஒரு மன விருப்பம் இருக்கும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஊழியம் தொடங்கின புதிதில்லை, ஒருவர் நெய் வேலையில் இன்ஜினியராக வேலை பார்த்தவர் என்னை தேடி வந்தார். என்ன அவருடைய காரியம் என்றால், நெய் வேலையில் அவர் வேலை பார்க்கிறார், சென்னையில் அவருக்கு வேலை கிடைத்து விட்டது. இப்போ நெய்வேலி வேலை பார்ப்பதா, சென்னை வேலை பார்ப்பதா, நெய்வேலி வேலை பார்ப்பதா, சென்னை வேலை பார்ப்பதா என்று அவருக்கு தெரியல. அதனால் ஒவ்வொருத்தையும் போய் தீர்க்கதரிசனம் கேட்குறாரு. இப்படி பலர்கிட்ட ஒரு தீர்க்கதரிசனம் கேட்டிருக்காரு, யாரோ சொல்லியிருக்காங்க, ராபர்ட் சேமன்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி என்ன தேடி வந்தார். நான் கேட்டேன், இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டேன், நான் என்ன சொல்லணும்னு கேட்டேன், ஐயா செபிச்சு சொல்லுங்கய்யா, நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுங்கய்யா. நீங்கள் நிறையா பேர்த்து ஜெபிச்சிங்களா, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, சில நெய்வேலியிலேயே வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க. மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னு, சிலர் இல்லை சென்னைக்கு வேலைக்கு வந்துடுன்னு சொன்னாங்க. வேறு ஏதாவது சொன்னாங்களா, சிலர் சொன்னது ரெண்டுக்கும் இடையில இருக்கியா, இப்போ இதில் நான் என்ன சொல்லணும்னு திரும்ப கேட்டேன். நெய்வேலியில் வேலை பாருங்கன்னு சொல்லவா, சென்னைக்கு வாங்கன்னு சொல்லவா, இதெல்லாம் ரெண்டு கடையில் ஏதாவது சொல்லவான்னு ஜெபிச்சு சொல்லுங்க. எல்லோரும் ஜெபிச்சதுன்னு சொன்னாங்க, நீங்கள் இப்போ அதெல்லாம் விட்டு ஏன்ட்டு வந்திருக்கீங்க, இப்போ நான் சொன்ன பிறகு யார்கிட்ட போக போகிறீங்கன்னு இப்படி பார்த்தார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு நெய்வேலியில் யார் வேலை கொடுத்தான்னு, ஆ கர்த்தர் தாயா கொடுத்தாருன்னார். இப்போ எதுக்கு மெட்ராஸில் அப்ளை பண்ணீங்கன்னு, நெய்வேலியில் வேலை கர்த்தர் தானே கொடுத்துருக்குறாரு, அப்புறம் எதுக்கு மெட்ராஸ் வேலைக்கு அப்ளை பண்ணீங்க. பிரியமா, எல்லாம் ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படுறோம். சிலர் இப்படியே நிறையா பேர் தீர்க்கதரிசனம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அருமையான பாட்டு ஒன்று, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றது, வைப்பாய்வன் காலடி தற்பரன் சொற்படி, போன்னு சொல்லிட்டார், ரைட் வாங்க போகட்டாங்க, அவங்களும் சரி புறப்பட்டாங்க. பிரியமானவர்களே, ஹி வாஸ் ஏர்னஸ்ட் ஆன் காட்ஸ் கவுன்ஸ். முடியுமா முடியாதா, இங்கே தான் தாவீதுடைய ஒரு எளிமையை நம்ம பார்க்குறோம். கர்த்தரை நோக்கி பார்க்குறான், அபியத்தாரை நோக்கிறான், கர்த்தருடைய ஆலோசனையை கேட்குறான். உடனே கர்த்தருடைய ஆலோசனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு அவனுக்குள்ளே வருகிறது. பிரியமானவர்களே புறப்பட்டு போகிறார்கள். 6வது 10வது வசனத்தில் பார்க்குறோம், போகும்போது முதல்ல ஒரு செட்பேக்,
வந்ததில் 9-10 வசனங்களில் பார்க்குறோம். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசேர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனால், சிலர் 200 பேர், 1/3 எங்களுக்கு டயர்டாக இருக்குது, இதுக்கு மேலே முடியாது. இந்த ஆபெக் போனாங்க, அங்கேருந்து திருப்பி 3 நாள் நடந்து வந்தாங்க, இங்கே வந்து எல்லாத்தையும் இழந்து போனாங்க, மனச்சோர்வு கிளேசம். இப்போ திரும்ப ஒரு யுத்தத்துக்கு போனால் எங்களால் முடியாதுன்ட்டாங்க. இப்படி சில வேளை நமக்கு உதவி செய்கிறவங்க முடியாதுன்னு சொன்னால், ஐயோ எனக்கு யாருமே உதவி செய்யலையே அப்படின்னு நம்ம டைலாக் பேசிட்டு உட்காந்துருக்கோம். அவங்கெல்லாம் முடியாதுன்னு சொன்னாலும் யார் வர வாஞ்சியாக இருக்கிறாங்களோ, வர இயலாதவங்கள பற்றி கவலைப்படுறத விட யார் வர வாஞ்சியாக இருக்கணும் அவங்கள கூப்பிட்டு போவோம். 600 பேர் இருந்தாலும் நமக்கு ஜெயந்தர்றது கர்த்தர் தான், 400 பேர் இருந்தாலும் ஜெயந்தர்றது கர்த்தர் தான். ஒண்டி கொண்டி அவன் கோலியாத்தை எதிர்த்து போனவன், இன்றைக்கும் அவனுக்குள்ள அந்த உரம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். சில வேளைகளில் உதவி செய்ய சிலர் வரலைன்னு சொன்னால் சோர்ந்து போயிடும். அடிக்கடி எனக்குள்ள இந்த எண்ணம் உண்டு, வராதவர்களை குறித்து சோர்ந்து போவதை விட வந்திருக்களை குறித்து சந்தோஷப்படலாமே, 400 பேர் என் கூட வர ஆயத்தமாக இருக்கிறாங்களே என்று சந்தோஷப்பட்டிருப்பான். பிரியமானவர்களே, தடைகள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. அவனிடத்தை பார்த்த அந்த குணம் என்தூசியாசம், ஓ நெவர் குவிஞ்ச்ட். வாழ்க்கையில் எல்லா சொல்லும் கடைசி மட்டுமா, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த உற்சாகம், அந்த முனைப்பு ஒருபோதும் குந்தி போவதில்லை. ஆத்மாவை ஏன் கலங்குற, ஆத்மாவை எனக்கு ஏன் தேங்குற, அவர் நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பானவர். வா போகலாம், முன்னேறுவோம். முசுக்கட்ட செடியில் அசையும் ஓசை கேட்கும்போது முன்னேறுவோம். இப்படி வாழ்க்கையில் அவன் எப்போதுமே முன்னேறுகிறான். பிரியமானவர்களே, 200 பேர் வரல என்று சொன்ன பிறகும் நாம் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவன் போகிறான். இவன் போய் சேர்றான். பிரியமானவர்களே, 18 வசனத்துலேருந்து 17 வசனத்தில் வாசிக்கும்போது அந்த அமலைக்கெல்லாம் அவங்க கொள்ளையடித்த பொருட்களை வைத்துக்கொண்டு அந்த ராத்திரி நல்லா குடித்து வெறித்து டான்ஸ் ஆடி அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ராத்திரி போய் தாவீது சேருகிறான். நான் யோசித்து பார்க்கிறேன், அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் 3 நாட்கள் ஆபத்துக்கு பயணம், அப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்தது இந்த களைப்பு, இப்போ இவங்களை பின்தொடர்ந்து போயிருக்கிறாங்க. ரெஸ்டே கிடையாது, டே அண்ட் நைட். ஆனாலும் உடனே யுத்தத்தில் இறங்குகிறார்கள். பிரியமானவர்களே, அந்த ராத்திரியே அவன் யுத்தத்தில் இறங்குகிறான். அவர்களை தாவீது அந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறையாடுத்தான். 24 hours கண்டினியூஸாக, 24 hours கண்டினியூஸாக யுத்தம் செய்திருக்கிறான். அவனுடைய என்தூசியாசங்கிறது கொஞ்சம் கூட குன்றலை. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் கர்த்தரை நோக்கி பார்த்தால் மாத்திரம் போதாது. நமக்கு இருக்கிற பலனை பற்றி கொண்டு, கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு, பவுல் சொல்வார் எல்லாரிலும் அதிகமாக பிரயாசப்படு ஆனாலும் நான் இல்லை என்ன கர்த்தர் கொடுத்த கிருபை. 3 இரவு பகல் நடுக்கடலில் தத்தளிக்கிறோம். கர்த்தர் தப்பு வித்தா தப்பு விற்கிறார், இனிமேலும் தப்பு விற்பா. பிரியமான அசாத்தியமான ஒரு உற்சாகம், ஒரு முனைப்பு. 200 பேர் நின்றுட்டாங்க, கவலைப்படலை. 24 மணி நேரம் நான்ஸ்டாப்பாக யுத்தம் செய்கிறார். யுத்தம் செய்து அவர்கள் எல்லாரையும் முறியடித்தான். மிக முக்கியமான ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். 7வது 1 சாமுவேல் 30:18 பார்க்குறோம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரிலும் குமாரத்துகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார். இது தாவீதின் கொள்ளை என்றார். இப்போ எல்லாம் வர்றாங்க. வரும்போது விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசார் ஆற்றண்டையில் தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது
இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்திலிடத்திலே சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். பெரிய லீடருங்க, என் கூட வரலாம், எல்லாம் சம்பேரி பசங்க, என்னை பார்க்காதீங்க அப்படின்னு செய்யல. வரலதான், இப்போ எப்படிப்பா இருக்கிறீங்க, இது ரொம்ப டயர்டாக இருந்தீங்களே, பரவாயில்லையா, தேவையில்லையா யா, பயங்கரமான லீடர். அவங்க சுக செய்தியை போய் அவன் விசாரிக்கிறான். அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், தாவீது குரூப்பில் அந்த 400 பேரில் சிலர், அவர்கள் எங்களோடு கூட வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை, அவர்களில் ஒவ்வொருவரும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றவரே கோபம். நிறைய கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் நம்ம கூட வரல, பாதியிலே நின்னட்டான் சொன்ன சரிதான், நியாயமானது. 24 மணி நேரம் ஓய்வு உளைச்சல் இல்லாமல் இவங்க சண்டை போட்டு கொள்ளையடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லுகிறார்கள், ஆனால் எல்லாரும் சண்டை போட்டார். பிரியமானவர்களே, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அவன் அவன் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு போட்டோம் அவ்வளோதான், அதே நம்ம திருப்பி கொண்டு வந்திருக்கோம், நல்ல வேலை அதை விற்காமல் போனாங்க. நாங்கள் தான் அவன் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றிட்டு வந்திருக்கிறோம், அதனால் உனக்கு மனைவி வேணா இவ்வளோ கூட, பிள்ளைகள் வேணா இவ்வளோ கூடன்னு கேட்டிருக்கலாம், நான் கொடுக்குறதுக்கு அவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் இழந்துருக்கிறார். பிரியமானவர்கள், இங்கே தான் தாவீதை பார்க்கிறோம். அதற்கு தாவீது இவங்களையும் கூப்பிடுறேன், என் சகோதரரை, அவன் ஒரு லீடராக இருந்தால் அதான் அதான் லீடருங்க, அவங்கள சகோதரர்னு சொல்கிறேன், என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், இந்த கொள்ளை கர்த்தர் தந்தது. எக்ஸ்டாலிங் த லார்ட் ஆல்வேஸ், எப்போதும் எல்லா பலவீனத்தின் மத்தியிலே தேவனை உயர்த்துகிற ஒரு பண்பு அவனிடத்தில். கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சோம்னு நினைக்காதீங்க. அதாங்க தாவீது, அதான் தாவீது. கோலியாத்தை கொல்லும்போது அந்த 15 வயதில் அவன் சொல்லுகிறான், யுத்தம் கர்த்தருடையது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பேசியிருக்கிறான். இவ்வளவு நெருக்கங்கள், இவ்வளவு பலவீனங்கள், சில அவிசுவாச வார்த்தைகள், ஆனாலும் போதும் சொல்லுகிறான், இது கர்த்தர் தந்தது, இது கர்த்தருடைய கொள்ளை, இது கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். தாவீதின் கொள்ளை, எல்லாரும் சொன்னாங்க இது தாவீதின் கொள்ளை, கொள்ளை என்றால் இன்றைக்கு ஆசீர்வாதம், தாவீது கிடைத்த பங்கு பரிசு, இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னார்கள். தாவீது சொல்ல, இது கர்த்தர் நமக்கு தந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தது. இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்துக்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரியாக பங்கிடுவீர்களாக என்றான். இது நம்ம சம்பாதிச்சதில்லை, நமக்கு கர்த்தர் கொடுத்தது, இதை சரியாக பங்கிடணும் அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்களே, தாவீது சிக்லாக் வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகள் இப்போ அவனுக்கும் ஒரு பங்கு கிடச்சிருக்கும். அவன் முழுமையாக யோசிக்கிறான், இது கர்த்தர் தந்தது, அதனால் அவன் கொள்ளையாடினவைகளில் தன் சிநேகிதராகிய யூதாவின் மனுஷருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கையின் சத்துருக்களின் கொள்ளையில்
உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாதம் என்று சொல்ல சொன்னார். யூதாவில் இருக்கிற சில சிநேகிதர் இருக்கும், அதில் ஒரு பங்கு அனுப்பி வைக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன சம்பவத்தில் எல்லாம் பண்ண எல்லாவற்றையும் திருப்பி கொண்ட தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏழு குறிப்புகளை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். ஒன்று, என்கரேஜ் ஹிம்செல்ஃப் இந்த லார்ட். எப்போதும் கர்த்தருக்குள்ளே நம்ம திடப்படுத்த, நம்மை நாமே என்கரேஜ் பண்ண, நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள நமக்கு தெரிய வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய கண்கள் வேறு மனிதரை தேடி அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட அபியத்தாரை நோக்கி போக வேண்டும். எதற்காக அபியத்தாரை நோக்கி பார்க்கிறான்? மூன்றாவது, ஈகட் ஃபார் காட்ஸ் கைடன்ஸ். எனக்கு இந்த சூழ்நிலையில் மனுஷனுடைய ஆலோசனை, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பா, எங்கள் சொந்தக்காரங்க, என் மகா மகன் இவங்க கொடுக்குற ஆலோசனை அல்ல, எனக்கு அபியத்தார் மூலமாக, ஊரின் தும்மி மூலமாக எனக்கு தேவ ஆலோசனை வேண்டும். அந்த அபியத்தார் மூலமாக எனக்கு தேவ ஆலோசனை வேண்டும். அந்த தேவ மனிதன் மூலமாக எனக்கு தேவ ஆலோசனை வேண்டும். ஐ நீட் காட்ஸ் கைடன்ஸ். பிரியமான, இப்போ கேட்குறேன், காட்ஸ் கைடன்ஸ் என்ன, இதில் நான் என்ன செய்யணும் என்று கேட்கிறான் பிரியமான. என்க்வைரிங் ஆஃப் த லார்ட், வென் ஹி கெட்ஸ் காட்ஸ் கைடன்ஸ், ஹி வாஸ் ஏர்னஸ்ட் ஆன் காட்ஸ் கவுன்சில். தேவ ஆலோசனை நிறைவேற்றுவதில் மெய் ஆர்வம் காட்டுகிறான். எத்தனையோ தடைகள் இடர்கள் வந்தாலும் தன்னுடைய உற்சாகம் குறைபடாதபடிக்கு, முனைப்பு குறைபடாதபடிக்கு செயல்படுகிறான். சில வரலைன்னாலும் கவலைப்படல, 24 மணி நேரம் ஓய்வில்லாமல் யுத்தம் பண்ணுகிறான். இழந்ததை மீட்டுக்கொள்வதற்கு கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்தாலும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறனுடைய ஜெயபலனாக அவர் இருப்பார். நாம் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கொக்கா ஒப்பாக்க வேண்டும். நாம் அவளை தூற்றும் போது காற்று அதை பறக்கடித்து கொண்டு போகும். ஆண்டவர் நமக்கு வேண்டிய பலனை தருவார், நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். ஆனால் மலைகளை மிதித்து நொறுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் உருவ நடந்து நாம் அதை அருண் நீரூற்றாக மாற்ற வேண்டும். அழுகையின் பள்ளத்தாக்கை அருண் நீரூற்றாக மாற்ற அறிந்தவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சமூகத்திலே காணப்பட முடியும். பிரியமானவர்களே, அப்படி நமக்கு ஜெயம் கிடைக்கும்போது ஒரு உண்மை அறிந்திருக்க வேண்டும், இது கர்த்தர் எனக்கு தந்த ஜெயம், இது கர்த்தர் எனக்கு தந்த ஜெயம். கர்த்தரை உயர்த்தி பழக வேண்டும். அப்படி மற்றவங்க மேலே நம்ம கோபம் வராது. ஐயோ அவங்க எனக்கு உதவி செய்யலையே, ஐயோ அவங்க எனக்கு உதவி செய்யலையே, அவங்க என் கூட வரலையே, அவங்க என்னை இப்படி விட்டுட்டாங்களே என்ற வேதனை வராது. வந்தாங்களா சந்தோஷம், வரலையா பரவாயில்ல, என் கூட இருக்கிறவர் பெரியவர், 400 பேர் வர்றாங்க போதும், சமாளிச்சிடலாம். அவங்க வரலையே என்ற வேதனை வர்றாரு, அதான் தாவீது. பிரியமானவர், அதனால தான் இந்த தாவீதை பற்றி அப்போஸ்தல் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். அப்போஸ்தல 13:36, தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களோடு கூட சேர்க்கப்பட்டான். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டான். ஆங்கில வேதாகமத்தில் ஃபார் டேவிட், ஆஃப்டர் ஹி ஹட் சேவ்ட் ஹிஸ் ஓன் ஜெனரேஷன் பை த வில் ஆஃப் காட், ஆஃப்டர் ஹி சேவ்ட் ஹிஸ் ஓன் ஜெனரேஷன் பை த வில் ஆஃப் காட், ஃபெல் ஆன் ஸ்லீப் and was laid unto his fathers endirukku. Na molivirla chinna pulai irukirathu, innoru molivirpai telivaga sollugirathu. For David, after he had served the purpose of God in his own generation, avanude kaalathiley deva sittam niraivera uliyam seidha enakkaga jebithu tamilla alaga irukku. Than kaalathil devanude sittathinpadi அவருக்கு ஊழியம் செய்து, என் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து. David had served the purpose of God in his own generation, fell asleep and was laid with his fathers.
அந்த 36 வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம பார்க்கிறோம். தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு பழைய ஏற்பட்டு பரிசுத்தம் அழிவுள்ளதாக மாறினான். He fell asleep and saw corruption. பிரியமான 37 வசனம், தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார், பின்பு நாம் அவர்களோடு கூட எழுந்திருப்போம். அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ள முடிய எழுந்திருக்கும். சாவுக்கு ஏதுவானது சாவாமையை தரித்து கொள்ளும். நம் அழிவை காண்பதில்லை. என்னுடைய வாஞ்சை, நம்ம எல்லாருடைய வாஞ்சை, நம்முடைய காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். தாவீதுடைய வரலாறு உங்களுக்கு முன்பாக கொண்டு வர தேவன் உதவி செய்தார். பல நாட்கள் அதை தியானித்து கொண்டிருந்தேன். ஒரு சிலருக்கு ஒரு வேளை விளங்கிக் கொள்வ அந்த வரலாறு சற்று கடினமாக இருந்திருக்கும். ஆனால் சிக்லாக்கில் அவனை கிடைத்த தோல்வி, அதை தொடர்ந்து அவனை கிடைத்த வெற்றி, எல்லாவற்றையும் இழந்து போனான். அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான், கிளேசத்தால் நிரம்பினான், மிகவும் நெருக்கப்பட்டான். உடனிருந்தவர்கள் கல்லறிய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். துவண்டு போகவில்லை, அதில் அவன் அழிந்து போகவில்லை. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். அபியத்தாரை நோக்கி பார்த்தான், ஏபோத்தை கொண்டு வர சொன்னான், கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டான், அந்த ஆலோசனையை செயல்படுத்த முனைந்தான். சோர்வுகள், அதேரியங்கள், பின்னடைவுகள் வரும்போது கொஞ்சமே அதற்கு இடம் கொடாமல் முனைப்போடு கூட முன்னேறினான். 24 மணி நேரம் தொடர்ந்து போராடினான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். தாவீதின் கொள்ளை என்றார். ஆனால் இது நமக்கு கர்த்தர் தந்தது என்று சொல்லி கர்த்தரை மாத்திரம் அவன் மகிமைப்படுத்தினான். கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்ய, கர்த்தர் நமக்கு அவரை சேவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார்கள். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அழுது கொண்டே இராதிங்க, சோர்ந்து போகாதீங்க. யார் வர்றா யார் வரல என்று கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்க. உங்கள் கண்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதன் மேல் இருப்பதா? அப்படி ஒரு மனிதனை நோக்கி பார்த்தாலும் அதேவல்ல கர்த்தரை நோக்கி பார். இந்த ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனையாய் உங்களுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். நாம் மண் என்று அறிவார், கைவிட மாட்டார். நாம் அவரை தேடும்போது அவர் காணப்படுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். என் பிள்ளைகளோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக அடிமையுமே நன்றியோடு 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 மே ஸ்தோத்திருக்கிறேன். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்கிறது. எழுந்து போன எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய கிருபையை தார். மக்களாக தங்களை திடப்படுத்தி கொள்ள உதவி செய். ஆசீர்வதிங்க ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எப்போதும் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க உமக்கு மகிமை செலுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இது தாவீதின் கொள்ளை, கர்த்தரின் கொள்ளை. திஸ் இஸ் டேவிட்ஸ் பூட்டி, திஸ் இஸ் த லார்ட்ஸ் பூட்டி, த லார்ட்ஸ் பிளெஸ்ஸிங். காட் பிளெஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். உங்களுடைய விதையை கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபம் பண்ணுவோம்.
அன்பினேசுவேன் நம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன் உடைய பிள்ளைய கரங்கள் இருக்கிற விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடாண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றும் குறைபட விடாதீங்க இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தந்து உடைய பிள்ளைகள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்காண்டவர் ஆசீர்வதி 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 ஆசீர்வதிங்கிறது கிருபை இரக்கங்கள் சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் தேவிதப்பின் வேளையிலேயே அருமையான சகோதரி யுவராஜ் அவர்கள் நமக்கு ஒரு பாடலை பாடுவார்கள் உங்களுடைய விதையை ஜபத்தோடு கூட பிரித்து வையுங்கள் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபம் பண்ணோம் அன்பின் இயேசுவே எங்களுக்கு கொடுத்த முடிய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலேயும் நாங்கள் உமக்குள்ளாக எங்களை திடப்படுத்தி கொள்ள ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் உம்முடைய ஆலோசனையின்படி இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபித்தார் உம்முடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்கும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாளில் உமக்கு பிரியமாய் உம்முடைய சத்தத்தின்படி உமக்கு சேவை செய்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபித்தார் சபை ஆசீர்வதி ஆசீர்வாதத்தின் நிறைவோடு உம்முடைய பிள்ளைகள் கலைந்து போக உதவி செய்ய ஆண்டவர் அன்பின் இயேசுவே நாங்கள் வாஞ்சிக்கிற போல சீக்கிரத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க வழி திறந்து தார் அது வரைக்கும் உடைய கிருபி உள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமென் ஆமென் தூதி கனமாகி மயோபக்கி ஓ எல்லா பூமி ஓ எல்லா பூமி தூதி கனமாகி மயோபக்கி ஓ நீரே ராஜா Alleluia, stotra, 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 mi, mi, stotra, 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 odire, rajave, alleluia, todi, ganamagi, mayo, baki, oh, yalla, mumi, todi, ganamagi mayo
Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, 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 Amen, Amen, Alleluia, Amen, Alleluia, Amen, Alleluia, Amen, Alleluia, Alleluia, Amen. சபை கூடி வருவதை பற்றி சில கருத்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஜோமன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். Shalom Aleichem. God bless you all.